அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம ப்ரோலிட்டேரியட் பிலீடர்ஸ் குழு சார்பாக தொடர்ச்சியாக சட்டம் சார்ந்த வகுப்புகள காலை மாலை என்று தொடர்ச்சியாக நடத்திட்டு வந்தோம். சில காரணங்களால மாலை நேர வகுப்புகளை தொடர்ச்சியாக கண்டினியூஷன் பண்ண முடியல. திரும்ப பார்ட்டிசிபென்ட்ஸோட வேண்டுகோளுக்கு இணங்க திரும்ப மாலை நேர வகுப்புகளை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்காக எடுத்து வகுப்பு எடுக்க கூட்டம் வந்திருக்கு சார். பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சார், சாரை பத்தி அறிமுகம் தேவையில்லை. ஏன்னா நமக்காக பல வகுப்புகளை நம்ம குரூப்புக்காக சிவில் சார்ந்த துறையில பல வகுப்பு எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் சம்மந்தமா ஆல்ரெடி ரெண்டு கிளாஸ் நமக்காக சார் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதோட கண்டினியூஷன் இன்னைக்கு உங்களுக்கு சூட்ஸ்ல எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் சார்கிட்ட கேட்டால் சார் கண்டிப்பா உங்களுக்கு வந்து விளம் கொடுப்பாங்க. அந்த வகையில சார் வந்து சிவில்லயே வந்து கட்டறிந்த ஒரு எப்படி சொல்லலாம், அந்த வகையில நமக்கு எல்லாமே சார் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் ஃபுட்டோட கண்டினியூஷன் சாரு உங்களுக்கு தொடர்ச்சி இன்னைக்கு எடுத்து கொடுப்பாங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா சார்ட்ட கேளுங்க, சார் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெல்கம் சார், தேங்க்யூ சார். நம்ம வகுப்புல தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம துறையில யாருமே ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, எல்லாம் நாளுக்கு நாள் நம்ம எல்லாமே கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். என்ன கொஞ்சம் கூடுதலாக கற்றுருப்போம், கொஞ்சம் கடுமையாக கற்றுருப்போம், அவ்வளவுதான். அதனால இப்போ நண்பர் சொன்ன மாதிரி எல்லாம் நமக்கு சிறப்பாக தெரியும்னு இல்லை. இன்றைக்கும் நானும் ஐம் ஆல்சோ ஏ ப்ராக்டிஷனர், எவ்ரிடே வி ஆர் லேர்னிங். ஸோ வித் தட் நம்ம இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு குரூப் ஆளாக டிஸ்கஸ் பண்ணிட்டு சிவில் மைண்டுக்குள்ளே உள்ள பூந்து போனோம் எல்லாரும். ஏன்னா நம்ம வந்து லிட்டிகேஷனும் நம்மளே தான் பார்க்குறோம், பிளீடிங்ஸும் நம்மளே தான் பார்க்குறோம், அதே மாதிரி நம்ம சொலிசிட்டிங்கும் நம்ம தான் பார்க்குறோம். அது போத் சிவில் அண்ட் கிரிமினல் சைடில் ரெண்டும் நம்ம தான் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி நம்ம பாக்குறதுனால உங்களுக்கு ஒவ்வொரு வேர்டிங்க்கும் நல்லாவே தெரியும். வெளிநாட்டுல வந்து சொலிசிட்டிங் மட்டும் பார்க்கக்கூடிய சொலிசிட்டர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் அட்வொகேட்ஸ்ங்கிற வாசகங்க கிடையாது. இந்தியாவில மட்டும்தான் அது ஸ்டாச்சுட்ரி ப்ரொவிஷன்ல கொடுத்துருக்குறாங்க. அங்க லாயர் சொல்லுவாங்க, அட்வொகேட்ஸ் சொல்லுவாங்க, சொலிசிட்டர் சொல்லுவாங்க, ப்ராசிக்யூட்டர்ஸ் சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி. பட் நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், சொலிசிட்டிங்கன்னா என் கைண்ட் ஆஃப் அன் அட்வொகேட். நம்ம ஊரில் ப்ளீடிங்ஸ் பண்ணி கோர்ட்டில் ஃபைல் பண்ணி வச்சுருவாங்க. அந்த சொலிசிட்டர்ஸ் வந்து நேரடியாக போய் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து லிட்டிகேட்டிங் அட்வொகேட்ஸ்னு இருப்பாங்க, அவங்க தான் போய் அந்த கேஸை ஆர்கியூ பண்ணுவாங்க. பெரும்பாலான மேலநாடுகளில் ரெண்டு பிரிவாக தான் இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒருத்தன், லிட்டிகேட் பண்ணி கோர்ட்டில் போய் பேசுகிறவங்க ஒருத்தங்களாக இருக்கும். ஆனால் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது, நம்மளே தான் சொலிசிட்டர், நம்மளே தான் அட்வொகேட்ஸ், லிட்டிகேஷனும் நம்மளே தான், ப்ரிப்பரேஷன் நம்மளே தான். அதே மாதிரி சிவில், கிரிமினல், பேங்கிங் கேசஸ் இப்படி ஒவ்வொரு துறையிலையும் நம்ம வந்து தனித்தனியாக இருக்கோம். ஸோ வித் தட் வந்து நம்ம வந்து சிவில் இன் நேச்சர் அப்படின்னு நம்ம வரும்போது வெரைட்டிஸ் ஆஃப் சூட்ஸ் அப்படி தான் நம்ம பார்ப்போம். ஒரு சின்ன ரீகேப் 5 மினிட்ஸுக்கு, ஏன்னா நம்ம நீண்ட நாள் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கும் செகண்ட் கிளாஸ்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்னத்தை பார்க்கறோம், செகண்ட் கிளாஸில் என்னத்தை பார்த்தோமோ ஒரு ரீகேப் பண்ணிவிட்டு சப்சிக்வெண்ட்டாக கைண்ட்ஸ் ஆஃப் சூட்ஸ்குள்ளே நம்ம உள்ளே போயிடலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நாம் வந்து சிவில் கேஸ் அப்படின்னாலே பேஸ்ட் ஆன் தி சிவில் ராங், எவ்ரிபடி நோஸ் திஸ். அந்த சிவில் ராங் ஏற்பட்ட பின்பு தான் நாம் வந்து கோர்ட்டுக்கு போக முடியும். நம்ம எல்லாம் வந்து அட்வைசர்ஸு, நம்மளுடைய லிட்டிகன்ஸ் வழக்காடிகளுக்கு நாம் வந்து முன்னுதாரணமாக இருந்து அவங்களுடைய வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை வந்து அறிவார்ந்த சார்பில் அவங்களுக்கு தீர்த்து கொடுக்கக்கூடிய கடப்பாடு நம்மளுக்கு இருக்கிறதுனால நாம் அதை வந்து ரீகேப் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு இப்போ சிவில் அப்படின்னு வந்துட்டாலே அடிப்படையான சில விஷயங்கள் வந்து நமக்கு வரணும். ஃபர்ஸ்ட் வந்து முதல் விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஃபேக்ட், பொருண்மை, சங்கதிகள். சங்கதிகள் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஸோ ஃபேக்ட்ஸ் வந்து பிளேஸ் அ ப்ரிடாமினன்ட் ரோல். இந்த ஃபேக்ட்ஸ்னால தான் அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை ரைட்ஸு. உங்களுக்கு நல்லா தெரியும், வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே, வேர் தெர் இஸ் அ ரைட் தெர் இஸ் அ ரெமடி. ஸோ ரைட் ப்ரிடாமினன்ஸ், ரைட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிவில் கோர்ட்டில் வந்து நாம் வந்து ஒரு கேஸுக்கு நம்ம ஒரு பரிகாரம் கேட்டு நம்ம போகும் பொழுது நம்மளுடைய ரைட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட்ஸ் ஆர்ட் ஆஃப் ரைட்ஸ், அது பலவிதமான ரைட்ஸ் இருக்குது. ஸோ ரைட்ஸு, ஃபேக்ட்ஸு. அதே மாதிரி வழக்குன்னு வரும் பொழுது அப்ரிஹென்ஷன் கிடையாது. நாளைக்கு நடக்க போகிற ஒரு பிரச்சனைக்காக நீதிமன்றங்களில் நாம் சூட்டு தாக்கல் செய்ய முடியாது. ஸோ தெர் இஸ் நோ ஸ்கோப் ஃபார் அப்ரிஹென்ஷன் இன் நேச்சர். ஒன்லி வென் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைவ்ஸ், ஒரு வழக்கு போடுவதற்கு வழக்கு மூலம் உருவாகிய பின்புதான் நம்ம சிவில் கோர்ட்டை நம்ம
நாட முடியும். அதுவுமே குறிப்பாக வந்து செக்ஷன் 9 சிபிசியில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. நம்ம இதை பற்றி நம்ம அன்னைக்கு சொல்லியிருக்கோம், செக்ஷன் 9ல் எந்த ஒரு சிவில் சீட்டும் வேற ஏதாவது சட்டத்தால் நேர்மையமாகவோ மறைமுகமாகவோ தடை செய்யப்பட்டால் இருந்தால் அத்தனை வழக்குகளையும் நீதிமன்றம் வழக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் சிவில் சீட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற பேசிக் ஆரிஜின் வந்து செக்ஷன் 9ல் வருது. அதே மாதிரி கைண்ட்ஸ் ஆஃப் சூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ஷன் 15 அந்த மாதிரியான, இப்போ சிபிசி பேர் ஆக்டை வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ரொசீஜர்ஸ், ஏன்னா நம்ம சிபிசி இல்லாமல் இட்ஸ் அ ப்ரொசீஜரல்லா, எவ்ரிபடி நோஸ் தட். இப்போ சிபிசி 9 வந்து நமக்கு இந்த கைண்ட்ஸ் ஆஃப் சூட்டுக்கு வந்து ஒரு ஆரிஜினேட்டட் ப்ரிபோசிஷன். அப்படி வரும்பொழுது செக்ஷன் 9 வந்து நாம் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கணும். அப்படி பார்க்கும்போது செக்ஷன் 9 வந்து கையில் உங்களுக்கு புக் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க. அப்படி இல்லைன்னா நானே உங்களுக்கு கோர்ட்ஸ் டு ட்ரை ஆல் சிவில் சூட்ஸ் அன்லெஸ் பார்ட் அப்படிங்கிற தரப்பில் சொல்லியிருக்காங்க, எல்லா விதமான சிவில் சூட்டுகளையும் நீதிமன்றமாக ஏற்றி கொள்ள வேண்டும், குறிப்பாக தடை செய்யாப்பாவது 10வது இருக்கும் பொழுது அப்படின்னு அதில் அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செக்ஷன் 15ல் வந்து கோர்ட் இன் விச் சூட்ஸ் பீ இன்ஸ்டிடியூட்டட், எந்த மாதிரியான வழக்குகளை எந்த மாதிரியான நீதிமன்றத்தில் வந்து நம்ம போட முடியும். அப்புறம் செக்ஷன் 16ல் வந்து சூட்ஸ் டு பி இன்ஸ்டிடியூட்டட் வேர் சப்ஜெக்ட் மேட்டர் இஸ் சிச்சுவேட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரியான சூட்டில் பார்த்தீங்கன்னா தி ரெக்கவரி ஆஃப் ரிமூவல் ப்ராப்பர்ட்டி வித் ஆர் வித்தவுட் ரெண்ட்டு ஃபார் த பார்ட்டிஷன் ஆஃப் ரிமூவ், அதாவது ABCDEF, அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் சூட்ஸ் 15A, 15B, 15C, 15C, 15F வரைக்கும் சப்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சில கைண்ட்ஸ் ஆஃப் சூட்ஸை மட்டும்தான் பேசியிருக்காங்க. ஸோ நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, கைண்ட்ஸ் ஆஃப் சூட்ஸுங்கிறது சிபிசியில் சொல்லியிருக்கிறதோட மட்டும் முழு கைண்ட்ஸ் ஆஃப் சூட்ஸும் முடிவுறாது. இட் இஸ் ஒன்லி என ப்ரிலிமினரி அவேர்னஸ் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து பிளேஸ் ஆஃப் சூயிங், அதாவது இந்த வழக்குகளை எந்த மாதிரியான வழக்குகளை எந்த மாதிரியான நீதிமன்றத்தில் போடலாம் அப்படிங்கிறதுக்கு செக்ஷன் 15ல் சொல்லியிருக்காங்க. இப்போது இன்னொரு ரீகேப் நான் சொல்லிடுறேன். சிவில் ப்ரொசீஜர் கோடில் வந்து செக்ஷன்ஸ் எதுக்கு பயன்படுது, ஆர்டர்ஸ் எதுக்கு பயன்படுது, ரூல்ஸ் எதுக்கு பயன்படுது, இதை நாம் வந்து எப்போவுமே வந்து மைண்டில் நம்ம செட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, செக்ஷன்ஸ் ஆர் எம்பவரிங் தி சிவில் ஜட்ஜஸ் டு ப்ரொனவுன்ஸ் தி ஆர்டர்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ வந்து ஒரு சிபிசியில் உள்ள செக்ஷன் படி தான் நீதிபதிகளுக்கு வந்து தீர்ப்பு வழங்குவதற்கு உண்டான அதிகாரம் செயல்பாடு எல்லாமே கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம டீமில் ஜட்ஜஸாக மாறினாங்கன்னா செக்ஷன்ஸ் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்ம வழக்கறிஞர்களாக இருக்கும் பொழுது, அதாவது ஒரு வாதிக்காக வழக்கறிஞராக வந்தாலும் சரி, பிரதிவாதிக்கு வழக்கறிஞராக வந்தாலும் சரி, நாம் வந்து சிவில் ப்ரொசீஜர் கோடில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸை தான் நம்ம வந்து பார்க்குறோம். வாதிக்கு என்ன இருக்கு, ரூல் 7, அதே மாதிரி பிரதிவாதிகளுக்கு ரூல் 8, சாரி ஆர்டர் 7, ஆர்டர் 8, இது ரெண்டு பிரிவு முக்கியம். அதே போல் நம்ம வழக்கறிஞர்களுக்கு ரொம்ப முக்கியமான பிரிவு வந்து ஆர்டர் 6, அதில் தான் வந்து நம்ம பிளீடிங்ஸ் தான் என்ன, எப்படி போடணும், போடப்பட்டதில் தவறு இருந்தால் எப்படி திருத்தணும், எப்போ சேர்த்தணும், எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற வகையங்கள் எல்லாமே சொல்லு. அப்போது ஆர்டர் எல்லாமே வந்து வழக்கறிஞர்களுக்கு, ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு இதாக இருக்குது. ரூல்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்டிகுலர் சமாச்சாரத்துக்கு இது இப்படி இருக்குது, அப்போ அந்த ப்ரொவிஷன்ஸை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வழக்குகளை தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிற மூணு பிரிவு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன, செக்ஷன்ஸ் ஆர் எம்பவரிங் பவர்ஸ் டு தி ஜட்ஜஸ் டு டெலிவர் தி ஆர்டர்ஸ். அதே மாதிரி ஆர்டர்ஸ் ஆர் ப்ரொவைடிங் ஹவு எ சூட் கேன் பி ப்ரிஃபர்ட், ஹவு எ சூட் கேன் பி கண்டக்டட் டில் த டைம் ஆஃப் டிகிரி ஆர் டு த அப்பீல் ஆர் அப் டு த செகண்ட் அப்பீல். இது எல்லாமே வந்து ப்ரொசீஜரல் லால வந்துடுது. ரூல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன ரிலீஃப்காக நம்ம பயன்படுத்துகிறோமோ அதை பயன்படுத்துவதற்காக ரூல்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ பேசிக்கலி செக்ஷன் 9 பற்றி இப்போ நான் சொன்னேன். செக்ஷன் 9ல் வந்தால் எல்லா சூட்டையும் வந்து நீதிமன்றம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதர்வைஸ் இட் இஸ் பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது சூசகமாக செக்ஷன் 9 வந்து சிவில் ஜட்ஜஸ்க்கு எந்த விதமான சூட்ஸ் வந்தாலும் நீங்கள் வழக்க கோப்பில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது செக்ஷன் 9, அன்லெஸ் தேர் இஸ் அ பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செக்ஷன் 15ல் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் வாட் கைண்ட்ஸ் ஆஃப் சூட்ஸ் அப்படிங்கிறனால ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 15 16A வந்து ஃபார் தி ரெக்கவரி ஆஃப் இமூவல் ப்ராப்பர்ட்டி, ஒரு
அசையா சொத்தினை திரும்ப பெறுவதற்காக வித் ரெண்ட், வித்தவுட் ரெண்ட் ஆர் ப்ராஃபிட், அதாவது அதனுடைய வாடகை பாக்கியை பெற்றோ அல்லது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் ப்ராஃபிட்ஸையும் நீங்கள் வாங்குவதற்கு வாங்காமல் இருக்க மாதிரியான வழக்குகள் எல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் சிவில் சூட் அப்படின்னு சொல்கிறாங்க. பியில் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் ரிமூவ் ப்ராப்பர்ட்டி, ஒரு அசையா சொத்தினை பாகம் பிரிப்பதற்காக போடப்படும் வழக்குகள். மூணாவது வந்து ஃபார் ஃபோர் க்ளோஷர் அப்படின்னு சொன்னேன், இதை பற்றி நான் முதல் கிளாஸில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஃபோர் க்ளோஷர்னா என்ன, சூட் ஃபார் ஃபோர் க்ளோஷர் அப்படின்னா மார்கேஜ் சூட்டுகளில் ஒருத்தர் கடன் வாங்குறாரு, ஒருத்தர் கடன் கொடுக்குறாரு, கடன் கொடுப்பவர் வந்து மார்கேஜார், மார்கேஜி யாரு, கடன் கொடுப்பவர் மார்கேஜி, கடன் பெறுபவர் மார்கேஜார், கடன் வாங்குபவர் அவருடைய சொத்தை அடமானமாக எழுதி மார்கேஜுக்கு கொடுக்குறாரு. அப்போ அந்த சொத்து இது வந்து சொத்தினுடைய மார்கேஜ் என்பது உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பிரகாரம் வர்றதுனால அதுல வந்து அந்த சொத்தை பொறுத்து ஒரு கலன் ஏற்பட்டு விடுகிறது செக்ஷன் 100 TP ஆக்ட் பிரகாரம். அப்போ அந்த கலனை வந்து உரிய நேரத்தில் அவர் தீர்க்க தவறிவிட்டால் அது கான்ட்ராக்சுவல் அப்ளிகேஷன், அதன் அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறாரு, எக்ஸசைஸ் பண்ணுறாரு. அப்போது ஒரு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கிளைம் நோட்டீஸ் அனுப்புகிறாரு, இவர் டிஃபால்ட் பண்ணிடுறாரு, திருப்பி கொடுக்கல உரிய நேரத்தில். அல்லது மார்கேஜை என்ஃபோர்ஸ் பண்ணும் பொழுது அந்த மார்கேஜியுடைய ரைட்ஸ் என்னென்னா ரைட் ஆஃப் ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தை இருக்குது. ரைட் ஆஃப் ரிடம்ஷன்னா கடன் வாங்கியவர் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தும் உரிமை, அது அந்த உரிமையே வந்து ஃபோர் க்ளோஸ் க்ளோஸ் பண்ணினா தான் அவருக்கு டிகிரி கிடைக்கும். ஸோ ஃபோர் க்ளோஸர் டிகிரி மார்கேஜ் சூட்ல பேங்க்கு சார்பாகவோ கடன் கொடுத்தவருக்கு சார்பாகவோ அடமான கடன் கொடுத்தவருக்கு சார்பாகவோ அடமானம் கற்றவருடைய அடமானம் கொடுத்தவருடைய திரும்பி செலுத்தும் உரிமையை ஃபோர் க்ளோஸ் செய்து டிகிரி பெற்ற பின்புதான் அந்த பணத்தை வந்து எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸில் போய் பணத்தை வசூல் பண்ண முடியும், ஏலம் விட்டோ அட்டாச் பண்ணி ஏலம் விட்டு பண்ண முடியும். ஆக இந்த மாதிரி வழக்குகளுக்கு ஒரு டைப்ஸ் ஆஃப் கைண்ட் ஆஃப் வழக்குகள். அதே மாதிரி சேல் ஆர் ரிடம்ஷன், ஒரு பொருளை விற்பதற்கோ ஒரு சொத்தை விற்பதற்கோ சொத்தின் உரிமையை முடித்து வைப்பதற்கோ இதெல்லாம் ஒரு இமூவபிள் ப்ராப்பர்ட்டியை சம்மந்தப்பட்டதெல்லாம் சிவில் வழக்குகளுடைய கைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சப்செக்ஷன் C-16 சொல்லியிருக்காங்க. டீல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் எனி ரைட் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆன் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஒரு அசையா சொத்தை பொறுத்து தீர்மானிக்கப்பட வேண்டிய உரிமைகளோ அல்லது வட்டி சம்பந்தப்பட்டதும் சிவில் ஒரு கைண்ட் ஆஃப் சிவில் சூட்ஸ் தான் டீல சொல்றாங்க. ஈல என்ன சொல்ற, காம்பன்சேஷன் ஃபார் ராங் டு இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஒரு அசையா சொத்தை பொறுத்து ஒரு தவறுகள் ஏற்படும் பொழுது காம்பன்சேஷன் இழப்பீடு கேட்டு வழக்குகள் போடுவதும் சிவில் வழக்குகள் ஒரு கைண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் த ரெக்கவரி ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலின்றது டிஸ்ட்ரைண்ட் ஆர் அட்டாச்மெண்ட், ஒரு சில அசையும் சொத்துக்களை நாம் வந்து திரும்ப பெறுவதுக்கு ரெக்கவரி பண்ணுறதுக்கு இருக்கு அப்படின்னு 6 வகையங்களை மட்டும்தான் சிவில் சூட்டில் வந்து நம்ம சிபிசியில் கைண்ட்ஸ் ஆஃப் சூட்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தானா, நம்ம என்ன பண்ணுறோம் ப்ராக்டிக்கலாக, சூட் ஃபார் இன்ஜங்ஷன் போகிறோம், சூட் ஃபார் பெர்மனன்ட் இன்ஜங்ஷன் போகிறோம், சூட் ஃபார் மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் போகிறோம், இது மாதிரி இந்த இப்போ நான் சொன்ன இந்த ABCDEF அப்படிங்கிற செக்ஷனில் இல்லாத வகைகளும் வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரியான சூட்ஸு எங்கேருந்து வருது, அப்போ சிபிசிலேயே வந்து இதெல்லாம் சூட்ஸ்னு சொல்லலையே, அப்போ எப்படி ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சூட்ஸ் எல்லாம் வந்து என்டர்டெயின் பண்ணுறாங்க எடுத்துக்கிறாங்க கோப்புக்குள்ள அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் அடிப்படையாக வர வேண்டியது முதல்ல உள்ள கருத்து சிவில் ராங், அடுத்த கருத்து காஸ் ஆஃப் ஆக்ஷன், அதுக்கு அடுத்த கருத்து யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, அடுத்த கருத்து உரிமை பாதிப்பு எவ்வாறு உள்ளது, அடுத்த கருத்து அதற்கு உண்டான பரிகாரம் எவ்வாறு இருக்கிறது, அதுக்கடுத்த கருத்து ஏதாவது சட்டத்தால் சிவில் வழக்கு போடப்படுவது தடை செய்யப்பட்டிருக்கிறதா, அடுத்த கருத்து, அதுக்கடுத்த கருத்து தான் வந்து நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் சூட். இன்னும் ப்ராக்டிக்கலாக வந்து இந்த கைண்ட்ஸ் ஆஃப் சூட்ஸை வந்து இன்னொரு தடவை வேற எங்கே தான் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் சூட் வேல்யூவேஷன் ஆக்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரெடி ரெக்கனராக வந்து விதவிதமான சூட்டுகள் வந்து செக்ஷன் 22 மேலே உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் சூட் வரும். ஸோ அதில் பார்த்துட்டீங்கன்னா இந்த 6 வகை 7 வகை அல்லது உட்பகுதியில் இருக்கக்கூடிய டிக்ளரேட்டிவ் சூட் அந்த மாதிரி இருக்கிறது கூட இன் அடிஷனாக உங்களுக்கு நிறையா விதமான சூட்டுகள்லாம் உங்களுக்கு அதில் கிடைக்கும். இப்போது அந்த வகையில் வந்து உங்களுக்கு சில சூட்டுகளை ஜஸ்ட் ஒரு ரீகாலுக்காக செக்ஷன் 22 இருக்கிறது
முதல்ல வரும்போது மணி சூட்ஸ் அப்படின்னு வரும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா செக்ஷன் 16 ABCD எங்கேயாவது மணி சூட்டை பற்றி ஒன்றுமே சொல்லலை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 22 பார்த்தீங்கன்னா கோர்ட் ஃபீஸ் ஆக்டில், தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்டில் வந்து, ஏன்னா அரசாங்கம் வந்து தனக்கு தேவையான கோர்ட்டு இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா செக்ஷன் 22 அவங்க முதல்ல கொடுக்குற தலைப்பு சூட்ஸ் ஃபார் மணி, பணம் சார்ந்த வழக்கு, சிவில் வழக்குகள் 2, 23 செக்ஷன் சூட் ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் அன்யூட்டிஸ். மெயின்டெனன்ஸ்னா உங்களுக்கு தெரியும், மெயின்டெனன்ஸ் அண்ட் அன்யூட்டிஸ் அது என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அதாவது வாழ்க்கை பொருளுதவி அல்லது ஆண்டு படி, மெயின்டெனன்ஸ் வந்து ஆண்டு படிகளுக்கான வழக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூட் ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் அன்யூட்டிஸ். அதே மாதிரி செக்ஷன் 24 தெளிவா சூட் ஃபார் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அசையும் பொருட்கள். உங்களுக்கு தெரியும் அசட்ல வந்து மூவபிள் அசட்ஸ், இமூவபிள் அசட்ஸ் அப்படின்னு நம்ம ரெகுலரா நம்ம பேசுவோம். ஆனா இந்த அசட் அப்படின்றது வெறும் மூவபிள் மட்டும், அசபிள் இமூவபிள் மட்டும்தான் அசட்டா, இன்னும் பலவிதமான அசட்ஸ் இருக்கு. அதை இப்ப பார்க்கும்போது என்ன செய்யணும், டேஞ்சிபிள் அசட்ஸ், இன்டேஞ்சிபிள் அசட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். டேஞ்சிபிள்ஸ் அசட்ஸ்னா அந்த அசட்டை நாம வந்து தொட்டோ உடாமலோ உணரக்கூடிய முடியிற விஷயத்தை வந்து தேவையில்லாத கிளப்பி நடக்காதீங்க நீங்க. இப்போ இப்போ உங்களுக்கு டேஞ்சிபிள் அசட்ஸ்னா வி கேன் பர்சீவபிள் பை அவர் சென்ஸ், அதாவது நம்மளுடைய புலன் உறுப்புகளால் உணரக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய சொத்துக்கள் டேஞ்சிபிள் அசட்ஸ். இன்டேஞ்சிபிள் அசட்ஸ் நம்ம வந்து உணர முடியாது, கண்ணில் பார்க்க முடியாது, காதில் கேட்க முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ், அறிவுசார் சொத்துக்கள், இதுவும் ரைட்ஸில் தான் வருது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து இந்த கைண்ட்ஸ் ஆஃப் சூட்டில் வந்து செக்ஷன் 24 தமிழ்நாடு சூட் வேலேஷன் மூவபிள் அசட்ஸுக்கு மட்டும் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற விளக்கங்களை வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சூட்ஸை நான் அவங்க பிரிச்சிருக்கிறாங்க செக்ஷன் 24. இப்போ நீங்கள் அசட்டுனா ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு அந்தந்த இன்டெகிரிட்டிக்கு உள்ளார போய் நீங்கள் என்னென்ன விதமான இருக்குது அப்படின்னு சொல்லி செக்ஷன் 25 வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், டிக்ளரேட்டரி சூட்ஸ் வந்து இமூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு போடுவோம். செக்ஷன் 25A பணம் கட்டுவோம், பியில் கட்டுவோம், சியில் கட்டுவோம், டியில் கட்டுவோம், என்ன டைட்டிலுடைய டிக்ளரேஷன் கேட்கறது, ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்கறது, அல்லது பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்கறது, இந்த மாதிரியான அசையா சொத்துக்களை பொறுத்து வருவது எல்லாமே வந்து டிக்ளரேட்டரி பிரேயர் எல்லாம் 25 கேட்கறோம். அதே மாதிரி 20 கைண்ட்ஸ் ஆஃப் சூட்ஸ் அப்படின்னா அடாப்ஷன் சூட்ஸ். அடாப்ஷன் சூட்னா உங்களுக்கு தூய தமிழ்ல மகவேற்பு வழக்குகள் அப்படின்னு சொல்லலாம். அது மகவேற்பு அப்படின்னா அதாவது விளம்புகை பொட்டி தான் இருக்கும், ஆனா ஒரு கிட்டத்தட்ட வந்து என் புக்கில் ரொம்ப தூய தமிழ் இருக்கும், மகவேற்பு ஒன்றின் செல்லும் தன்மைக்கு செல்லா தன்மைக்கு, அதாவது எய்தர் டு டிக்ளேர், அதாவது டைரக்டிங் நாட் டு டூ பட் டு டூ, செய்வதற்காகவோ செய்யாமல் இருப்பதற்காகவோ நீங்கள் ஒரு டைரக்ஷன் சேர்த்து போடக்கூடிய வழக்குகள் 26. அதே மாதிரி சூட் ஃபார் இன்ஜெக்ஷன், இன்ஜெக்ஷன்ங்கிறது வந்து உங்களுக்கு உருத்து கட்டளைன்னு தெரியும், அந்த உருத்து கட்டளை சம்பந்தப்பட்ட வழக்குகள், அதாவது நம்ம இப்போ போடுவோம்லையே பேர் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம், அல்லது சூட் ஃபார் இன்ஜெக்ஷன் சொல்கிறோம், சூட் ஃபார் பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் சொல்கிறோம், இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் வந்து 27 கைண்ட்ஸ் ஆஃப் சூட்ஸில் சொல்லியிருக்காங்க. 28 பாருங்கள், சூட்ஸ் ரிலேட்டிங் வித் ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஒரு ட்ரஸ்ட்டுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அறக்கட்டளை, அறக்கட்டளை சார்ந்த, அதாவது அறக்கட்டளையில் 2 பிரிவு இருக்குது, ஒன்று வந்து ப்ரைவேட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ப்ரைவேட் ட்ரஸ்ட், பப்ளிக் ட்ரஸ்ட், பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், இது 2 பிரிவு இருக்குது, ப்ரைவேட் அண்ட் பப்ளிக். சேரிட்டபிள்னா பொது நோக்கம் உடைய, ப்ரைவேட்டில் வந்து அதுவும் ட்ரஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளாரியே அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு சொசைட்டிக்காக கொடுக்கறது வந்து ப்ரைவேட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஒரு நிமிஷம், என்னம்மா யாரும் சாவீங்க, நான் எடுத்துன்னு வரல, அங்கே இருக்கும், என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா
சூட்ஸ் ரிலேட்டிங் டு தி ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கு வேல்யூ பண்ணுறதுக்கு வந்து செக்ஷன் 28 அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி தடையுறுத்து கட்டளைகள், அதை தான் வந்து செக்ஷன் 27 சொல்லியிருக்கிறாங்க. தடை உறுத்து கட்டளைகள்ன்றதே வந்து உங்களுக்கு உறுத்து கட்டளை நம்ம பேசுவோம், தடை உறுத்து கட்டளை, அதனால தான் 27 அப்படி சொல்கிறாங்க. இது வந்து 28 பொறுப்பன சொத்து சம்பந்தமான வழக்குகள், பொறுப்பு பண சொத்து சம்பந்தமான வழக்கில் தான் சூட் ரிலேட்டிங் டு ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு இங்கிலீஷில் சொல்லியிருந்தேன். தமிழில் வந்து பொறுப்பன சொத்து, ஒரு சொத்தை பொறுத்து ஒரு சம்பந்தமான வழக்குகள், அதுவும் குறிப்பாக வந்து ஒரு ட்ரஸ்ட் அது சம்பந்தப்பட்ட வழக்குகள். அதே மாதிரி 29 பார்த்தீங்கன்னா சூட் ஃபார் பொசஷன்ன்றது ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட். அதை வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டை பயன்படுத்தி என்ன மாதிரி சூட் போடுறோம், ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி அப்படின்னா, இங்கே வந்து ஒரு வகையங்கள்லேயே அவங்க ஒருத்தர் பண்ணியிருக்காங்கன்னா, குறித்த வகை பரிகார சட்டம் 1963 சுவாதீனத்திற்கான வழக்குகள், இட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் சூட்டுங்கிறோம், செப்பரேட் சூட்ட முடியும். சுவாதீனம் கேட்கறதுக்கு ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் மூலமாக நீங்கள் கேட்கணும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் அ செப்பரேட் கைண்ட் ஆஃப் சூட்டை தான் நீங்கள் போடணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி செக்ஷன் 30 வெறும் பொசஷனை மட்டும், நம்மகிட்ட டைட்டில் இருக்கும், தட் இஸ் அன்டிஸ்பியூட்டட் அட்மிட்டட் எவ்ரி திங் இருக்கும், ஆனால் நமக்கு வந்து அந்த சூட்டுகளில் வந்து பொசஷன் மட்டும் நம்மகிட்ட கொடுக்காம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இருப்பாங்க, டியூ டு டெனன்சி, லாங் டேர்ம் டெனன்சி, ஆர் டியூ டு தி லீஸ் ஹோல்ட் அக்ரிமெண்ட்ஸு, அப்புறம் பல விதமான டிஸ்பியூட்டுக்குண்டான காரணங்கள். பட் ஐ நீட் த ரெக்கவரி ஆஃப் தி பொசஷன்ன்ற போது டைட்டிலெல்லாம் அன்டிஸ்பியூட்டடு அப்படின்ற போது ரெக்கவரி ஆஃப் பொசஷனுக்கு மாத்திரம் நாம சூட் போட்டு நம்ம இங்கே டிக்ளரேஷன் கேட்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. அதே மாதிரி சூட் ஃபார் ஈஸ்மெண்ட்ஸ், அது ஒரு வகை, அதாவது ஈஸ்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வரும்போது உங்களுக்கு மனசில் ஞாபகத்துக்கு வர வேண்டியது ரைட் இன் ரம், ரைட் இன் பர்சோனம். வாட் டு மீன் பை ரைட் இன் ரம், அதாவது ஹோல் அட் லார்ஜ், அதாவது ஒரு உரிமையானது அனைவருக்கும் பொதுவாக இருக்குன்ற பொழுது ரைட் இன் ரம், ஒரு உரிமையானது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே பாத்தியதையாக இருக்கும் பொழுது ரைட் இன் பர்சோனம். இப்போ ரைட் இன் பர்சோனம்னா ஏ கேன் எக்ஸிக்யூட் சூட் அகேன்ஸ்ட் பி ஒன்லி பிட்வீன் தி ஷேர்டு ரைட்ஸ் ஆஃப் தி பார்ட்டிஸ். ஆனால் ரைட் இன் ரெம்னு வரும்பொழுது பீயிங் எ ஜென்ரல் பப்ளிக், எல்லா ரோட்லேயும் நம்ம போகலாம், எல்லா ரோட்லேயும் நான் பொதுவான இருக்கக்கூடிய ஈஸ்மெண்ட்ரி ரைட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கலாம். அதுக்கு யாராவது இடையூறு செய்யும் பொழுது நீங்கள் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணலாம் ஈஸ்மெண்ட்ரி ரைட்ஸுக்கு, அதாவது பொது உரிமை சார்ந்த வழக்குகள், இது வந்து அது ஒரு கைண்ட்ஸ் ஆஃப் சூட்ஸ். அதே மாதிரி வழிநடை பாத்தியதை இது சம்பந்தமாக போடுவது அதே மாதிரி சூட் ஃபார் யூஸ்மெண்ட்ஸ் தான். ப்ரீஎம்ஷன் சூட்ஸ், இது வந்து ஒரு வித்தியாசமான சூட்டு, நிறைய பேர் இதை பயன்படுத்தியிருக்க மாட்டோம். அதாவது ப்ரீஎம்ஷன் சூட் அப்படின்றதுனா என்னன்னா, ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நம்ம நாட்டில் வந்து இன்னைக்கு வரைக்கும் யூசிசி இல்லாததுனால, யூசிசி கிடையாது, அது இன்னும் நடைமுறைக்கு வரல தமிழ்நாட்டில், வருமா வராதாங்கிறது சர்டிஃபிகேட்ல மேட்டர், அதுக்குள்ள நம்ம போகல. இப்போ வந்து முஸ்லீம்ஸ் பர்சனல் லாஸ் படி அவங்களுக்கு சில உரிமைகள் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவங்களுடைய ரிச்சுவல்ஸ் மத சார்ந்த ஒரு அமைப்பில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, ஒரு பள்ளிவாசல் இருக்குது அது சம்மந்தப்பட்டிருக்கும்போது, ஒரு அவர் ஏதாவது கடன் வாங்குறாரு, அவர் சொத்து அடமானத்துக்கு போகுது, அங்கே ஒரு இதர மதப்பிரிவை சேர்ந்தவர், ஒரு இந்துவோ கிறிஸ்டினோ யாரோ ஒருத்தர் வந்து அந்த சொத்தை வாங்க போனார்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கஸ்டமரி ப்ராக்டிஸுக்கு இவங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஏரியாவை சார்ந்த ஒருவர் வந்து இவர் வாங்கியிருக்கார் இந்த சொத்தை சட்டப்படி, ஆனால் இது எங்கள் ஏரியாவாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு ரைட் ப்ரீஎம்டிங் ரைட்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு அவரை மறுகரையம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கு தாக்கல் பண்ணி அவர் கரையம் வாங்கினதுக்கோ அவர் செலவு தொகையும் கொடுத்து நாம் அந்த இடத்த அந்த பிரிவை வாங்கிக்கிறதுக்கு ஒரு உரிமை கொடுக்கப்படும். இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ப்ரீஎம்டிங் சூட்ஸ். இது மாதிரி சம் மணி வரவு செலவு பண்ணக்கூடிய இது வகைகளையும் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரீஎம்ஷன்ஸ் வருது. இது ஒரு உங்களுக்கு உதாரணத்துக்காக சொன்னேன், இந்த மாதிரியான வழக்குகள் ஒரு கைண்ட்ஸ் ஆஃப் சூட்ஸ். அதே மாதிரி செக்ஷன் 33 ஆஃப் வேல்யூவேஷன் ஆக்டில் வந்து மார்கேஜ் சம்மந்தப்பட்ட சூட்டுகளுக்கு ஒரு தனி வகைகள் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் மார்கேஜ் என்ஃபோர்ஸ் பண்ணணும்னா நீங்கள் ஆர்டர் 7 போட முடியாது, அது என்ன போடணும், ஆர்டர் 34 போடணும்.
அப்போ வகையங்களே சிபிசில பாத்தீங்கன்னா அந்த சூட்டுக்கு ஆர்டர் 34ல தான் எடுத்துக்குவாங்க ஆர்டர், ஏன்னா அதுல பிரிலிமினரி டிகிரி ஃபைனல் டிகிரி கேட்கறதுனால. அது மாதிரி இது மாதிரி உங்களுக்கு வந்து 33ல சொல்லிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸ் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் சூட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ சூட்ஸ் ரிலேட்டிங் டு காணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காணம் அல்லது குளிகாணம் வாயிலாக உறவு மாற்றம் செய்யப்பட்டுள்ள சொத்தின் சுவாதீன மீட்பிற்காக நிலக்கிளரால் வழக்குன்றல் அடமான மீட்பு மற்றும் வெளியேற்றல் பரிகாரம் உள்ளாக்குவதற்குள்ளப்படும் மற்றும் அடமான மீட்பை பொறுத்து காணர்த்தம் மீதும் வெளியேற்றுவதை பொறுத்து குத்தகை ஓராண்டு மிச்சவரத்தின் மீதும் பரிகரம் ஒன்றை பொறுத்து கட்டணம் விதிக்கப்படவும் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அப்படிதான், சூட்ஸ் ரிலேட்டிங் டு தி ரைட்ஸ் ஆஃப் தி காணம் அப்படின்னு ஒரு வகை இருக்கு. இதெல்லாம் நாம வந்து இப்ப நடைமுறையில நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் குத்தக ரைட்ஸ் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் வந்து நிறைய வர்றதுல அர்பனைசேஷன் ஆகிட்டு இருக்கிறதுனால, அதனால இந்த மாதிரியான வழக்குகள் வந்து இதுல இருக்கு. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் சூட்ஸ் செக்ஷன் 35 கணக்கு வரவு செலவு சார்ந்த வகையான வழக்குகள் வந்து செக்ஷன் 35ல வகையங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கூட்டு பங்கு வர்த்தக நிறுவனம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் இருந்ததுன்னா அதை டிசல்யூஷன் பண்ணுறதுக்கு சூட்டுகள் போட்டு அந்த நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்கான கூட்டாண்மை நிறுவனங்களுடைய கலைப்பதற்காக போடப்படும் வழக்குகள். அதே மாதிரி கூட்டு ஜாயிண்ட் பொசஷன் சொல்கிறீங்களா, கூட்டா சுவாதீனம் இருக்கிறதுக்கு வழக்குகள் போடுவது. அட்மினிஸ்ட்ரேஷன் சூட்ஸ் அதாவது நிர்வாக வழக்குகள், இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியில் யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான வழக்குகள், அதெல்லாமே உங்களுக்கு உரிமை வழக்குகள் தான். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்க தீர்ப்புகள் அல்லது ஒரு பத்திரத்தை தள்ளுபடி செய்வதற்காக செட்டசைட் பண்ணுறதுக்காக போடப்படக்கூடிய வழக்குகள், அப்புறம் அட்டாச்மெண்ட்டை நீக்கிறதுக்காக போடக்கூடிய வழக்குகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓனருக்கும் டெனண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய மாதிரியான வழக்குகள், அதே மாதிரி அசைனார் அசைனி அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருட்பிணை. ஒரு ப்ரோனோட் ஒன்று வச்சிருக்காங்க, அதில் வந்து ஏ என்பவர் பி என்பவருக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு, ஏ என்பவருக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை ரைட்ஸையும் சி என்பவருக்கு ஏ டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு பை விர்ச்சு ஆஃப் அசைன்மெண்ட் டீடு அப்படின்னா பொருட்பிணை. அவர் வந்து நம்ம சிம்பிளாக சொல்லுவோம் மேடோவர் பண்ணிட்டாரு, அவர் கொடுத்துட்டாரு உரிமை பரிமாற்றம் பண்ணிட்டாரு அப்படின்னா அசைன்மெண்ட்ல வருது, அசைன்மெண்ட் சம்மந்தப்பட்ட வழக்குகள். அதே மாதிரி இன்டர்பிளீடர் சூட்ஸ் அதாவது இன்டர்பிளீடர் சூட்ஸ் அப்படின்னா இடைபாத்திய வழக்கு, அதாவது பர்சன்டேஜ் ரேஷியோஸு அந்த மாதிரிலாம் வரும்பொழுது அந்த மாதிரியான சூட்ஸு, இப்படி பல வகைகளான சூட்டுகளை பற்றி நாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத கண்கூடா பார்க்கறதுக்கு வந்து தமிழ்நாடு நீதிமன்ற கட்டணங்கள் மற்றும் உரிமை வழக்குகள் மதிப்பீட்டு சட்டத்தின்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் சூட்ஸ் எவ்வளோ இருக்கு, இதில் நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ விதமான சூட்கள் பண்ணோம், ஆனால் ப்ரிசைஸ்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கேட்டால் டிக்ளரேஷன் சூட்டு இன்ஜெக்ஷன் சூட்டு ரெக்கவரி ஆப்ரேஷன் மார்கேஜ் சூட்டு மணி சூட்டு ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்டு நாம் வந்து இதைத்தான் நம்ம வந்து பெருசாக வந்து பேசுகிறோம். ஸோ வழக்குகளில் வந்து இப்போ குறிப்பாக பாருங்க உரிமையல் வழக்குகளில் கூட குடும்ப நல வழக்குகள் கூட ஓஎஸ் மூலமாக வந்துட்டு இருந்தது, ஹெச்எம்ஓபி போடுறதுக்கு இதில் ஓஎஸ்லையுமே சில சூட்டுகள் போடுறோம். அப்போது அங்கே சிவில் சார்ந்த உரிமைகள் எவ்வாறு வருகிறது, குறிப்பிட்ட சட்டத்தின் அடிப்படையில் எவ்வாறு வருகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம உங்களுக்கு தெரியும் நிலைப்பு சட்டம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, அதே மாதிரி நடைமுறை சட்டம்னா என்னன்னு தெரியும். ஒவ்வொரு இப்போ ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்னா நிலைப்பு சட்டத்தை ரிலீஃப் ஆக்ட்லேருந்து தான் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் ஒன்று போட முடியும். அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஆக்ட் பேஸ் பண்ணி இருந்து தான் இருக்கும் மார்கேஜ் சூட், அதே மாதிரி கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி தான் சேல் டேட் இருக்கும். பேசிக் பிரின்சிபல்ஸ் கான்ட்ராக்ட், கான்ட்ராக்ட் லாவை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ஆனால் அதுக்கான தனி வகை சட்டங்கள் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டு சேல் ஆஃப் அதே மாதிரி இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இன்னும் ஒவ்வொரு நிலைப்பு சட்டத்தினுடைய தன்மையை பொறுத்து வெவ்வேறு கைண்ட்ஸ் ஆஃப் சூட்ஸ் வந்து நமக்கு வருது. இப்போது நான் கடைசி கிளாஸில் ரிமெம்பர் பண்ணியிருந்தாங்க நம்ம நண்பர்கள் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, நான் அன்னைக்கு கடைசியாக நான் உங்ககிட்ட என்ன சொன்னால்
நீங்க தயார் செய்திருக்கக்கூடிய சூட்டாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் எதிர்வாதம் செய்யக்கூடிய சூட்டாக இருந்தாலும் சரி, அந்த சூட்டு பேப்பர்களை கையில வச்சுக்கிட்டு நான் இந்த வழக்குல வந்து நான் வாதிக்காக இந்த சூட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இது என்ன கைண்டான சூட்டு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து பல விதமான சூட்டை பத்தி நமக்கு தெரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம பேசணும். அதனால இன்னைக்கு வந்திருக்க பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் புதுமையா வந்திருக்காங்களா, இந்த முதல்ல சொன்ன ஸ்பீச் அவங்களுக்கு பொருந்தும், உங்களுக்கு குறிப்பா ஒரு வித சூட்ல ஏதாவது இது எப்படி சார் சூட்ல லை ஆகுமா, சூட்ல லை ஆகாத பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சொல்லுங்க சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சொல்லுங்க பாலா கே, சொல்லுங்க சார். பாலா சார் அன்மியூட் பண்ணிட்டு சார், பாலா அன்மியூட் பண்ணாதான் உங்களுக்கு எனக்கு வாய்ஸ். சார் சாரி சார், சார் அந்த சர்ஃபாசி ஆக்ட் 31i அக்ரிகல்ச்சர் லேண்ட் என்போர்ஸ்மென்ட் பண்ற விஷயமான ஒரு ஷூட் சார், இத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். எண்ட் ஆஃப் த கிளாஸ் வந்து நான் டிஸ்கஷன் எடுத்துக்கிறேன் சார், இது ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் போகும். இல்ல அந்த சர்ஃபாசி ஆக்ட பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நான் தான் உங்களுக்கு சொன்ன செக்ஷன் 9ல வந்து இப் தேர் இஸ் ஸ்பெசிபிக் பார் இருந்ததுன்னா சூட் கேன் நாட் பி என்டர்டெயின்டு. இந்த சர்ஃபாசி ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 34 பிரகாரம் சிவில் கோட்ஸ் ஆர் பார்டு, எக்ஸ்பிரஸ்லி பார்டு. நீங்க அதுக்கப்புறம் தான் 31J, நீங்க அப்படி இந்த 31I 31J 31K அப்படிங்கிற எக்ஸப்ஷன் கிளாஸ்ல நீங்க போகணும்னாலுமே செக்ஷன் 17 ஆஃப் தி சர்ஃபாசி ஆக்ட்ல போய் நீங்க சர்ஃபாசில டிஆர்டிட்ல தான் நீங்க முறையிடணும். இல்ல சார், இப்ப டிஆர்டிக்கு ஜூரிஸ்டிக்ஷனே இல்லைங்கிறாங்க சார், எதுலன்னு கேட்டீங்கன்னா வேற ஆஸ் அக்ரிகல்ச்சர் லேண்டுனா அந்த அக்ரிகல்ச்சர் தாசில்தார் இருக்காரு இல்லைங்களா, அந்த இது கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு தான் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, நீங்க அதுல இருந்துதான் போட்டு கிளைம் பண்ண முடியும். இப்ப பேங்க்ஸ் எல்லாம் பாலா, நீங்க பாலா நீங்க ஒரு விஷயத்த முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், ஜூரிஸ்டிக்ஷன் வேற எக்ஸப்ஷன் வேற, சர்ஃபாசிட்ல கொடுத்துருக்கிறது எக்ஸம்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்களே தவிர ஜூரிஸ்டிக்ஷனை பத்தி பேசல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புரிஞ்சிருக்கிறதே தப்பு. அப்ப இதுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இப்போ மறுபடியும் நான் சொல்றேன், நீங்க ஒரு வழக்கறிஞர் இருந்தா வாதாடினீங்கன்னா நானும் வாதாட தயாரா இருக்கிறேன். ஜூரிஸ்டிக்ஷன்னா என்ன அல்லது எக்ஸம்ஷன்னா என்ன, இது ரெண்டுக்கும் ஒரு விளக்கம் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். சார் எக்ஸம்ஷன்னா அந்த ஆக்ட்ல இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எல்லா பக்கமும் இருக்கும், அதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்திருப்பாங்க. சுத்தி வளைச்சு பேசாதீங்க பிரதர் சார், நான் தான் செக்ஷன் 34 ஆஃப் தி செக்யூரிட்டைசேஷன் ஆக்ட்ல செக்ஷன் 34ல கொடுத்திருக்கிறது வந்து எக்ஸப்ஷன், இட் டஸ் நாட் ஸ்பீக்ஸ் அபவுட் தி ஜூரிஸ்டிக்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்ப நான் உங்களுக்கு செக்ஷன் 34 நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். Under certain circumstances this act will not enforced அப்படினு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க, provisions of this act not to apply in certain cases. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்ற ஐ பிரிவு இருக்கு இல்லையா, 31 பிரிவு ஐ, ஐ என்ன சொல்றா, எனி செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் கிரியேட்டட் இன் அக்ரிகல்ச்சர் லேண்ட், அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்டை பொறுத்து உருவாகக்கூடிய செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இந்த செக்யூரிட்டைசேஷன் ஆக்ட் சர்ஃபாசி ஆக்டுக்கு கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் டசன்ட் மீன் அபவுட் ஜூரிஸ்டிக்ஷன். நீங்க என்ன சொல்றீங்க, அக்ரிகல்ச்சர் லேண்ட் சம்பந்தப்பட்டதுக்கு ஜூரிஸ்டிக்ஷனே டிஆர்டிக்கு கிடையாதுன்னு பேசுறது ரொம்ப தவறு. அப்போ ஒரு வங்கியானவர் வந்து செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாய சொத்தின் மீது அக்ரிகல்ச்சர் இன்ட்ரெஸ்ட் ஏற்படுகின்ற ஒரு சொத்தின் மீது செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் அவர் ஏற்படுத்தி இருந்து அதன் மீது அவர் வசூலுக்கு நான் சர்வாசி சட்டம் மீது நான் வசூல் செய்ய வருகிறேன் என்று 13(2) டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் சுவாதீனம் எடுத்தாருன்னா அந்த சுவாதீனத்தை எடுத்தது ஜூரிஸ்டிக்ஷன் டிஆர்டியில தான் இருக்கு. நீங்க அந்த பொசிஷன் ஹஸ் டேக்கன் பை த பேங்க் இஸ் ராங் pursuant to the exception given in 31J னு சொல்லிட்டு நீங்க செக்ஷன் 17ல சர்ஃபாசி இல்ல டிஆர்டி ல தான் வழக்கு போட்டு டிஆர்டிக்கு மட்டும் தான் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு சர்ஃபாசி சம்பந்தப்பட்டது, அங்க தான் போய் நீங்க எக்ஸெப்ஷன் வாங்கிக்கணுமே தவிர சிவில் கோர்ட்ல போட்டு நீங்க எக்ஸெப்ஷன் கேட்க முடியாது.
யூ கேனாட் என்ஃபோர்ஸ் 31J த்ரூ த கோர்ட் ஆஃப் சிவில் கோர்ட்ஸ். நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. அக்ரிகல்ச்சர் லேண்ட்னாலே நோ ஜூரிஸ்டிக்ஷன் டு டிஆர்டி அப்படின்னு கூடாது. வங்கியானவர் வந்து விவசாய சொத்துக்களின் மீது அடமான கடன் ஏற்படுத்தி இருக்கும் பொழுது அவ்வகை சொத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்டை என்போர்ஸ் பண்ணுவதற்கு சர்ஃபாஸ் ஆக்டில் விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் பார்டு பை சோ எனி கே, அதாவது இட் இஸ் நாட் பார்டு பை திஸ். ஆனா நீங்க செக்ஷன் 34ல பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவில் கோர்ட் நாட் டு ஹேவ் ஜூரிஸ்டிக்ஷன் டு என்டர்டெயின் எனி மேட்டர் ஆஃப் தி சர்ஃபாஸ் நேச்சர். சோ நீங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இதை தான் செக்ஷன் 9 சிபிசியில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, தெர் இஸ் அ இஃப் தெர் இஸ் அ டைரக்டா, அதாவது எக்ஸ்பிரஸ்ட் பாரோ அல்லது இம்ப்ளைடு பாரோ இருந்ததுன்னா சிவில் சூட்ஸ் கெனாட் பி என்டர்டெயின். ஸோ த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சிவில் கோர்ட் எது வரைக்கும் இருக்கு, ஏதாவது ஒரு தனிச்சட்டத்தால் சிவில் நீதிமன்றத்தின் உரிமைகள் தடுக்கப்பட்டிருந்தால் அந்த கேட்டுகளை விசாரிக்க இயலாது. ஸோ ஜூரிஸ்டிக்ஷன்ங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா புரியும். அதுனா என்ன அர்த்தம், ஜூரிஸ்டிக்ஷன் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்றோம்ல, அதிகார வரம்பு, நில வரம்பு, பண உச்ச வரம்பு அப்படின்னு நம்ம சொல்ற வரம்பு, தி எக்ஸ்டென்ஷன் வேர் தே கேன் ஃபோக்கஸ் ஆன் திஸ், அதுதான். ஸோ நீங்க இது வந்து கைண்ட்ஸ் ஆஃப் அந்த எனி சூட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அ செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் given to the financial institution or to the bank is not entertained under the civil suit. அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் சார். இதுல என்னோட question என்னன்னா, இப்ப நீங்க சொல்ற எல்லா விஷயமும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு சார். இப்போ 31I-ல செக்யூரிட்டிசேஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க, அக்ரிகல்ச்சருக்கு அக்ரிகல்ச்சர் லோன் கொடுத்திருக்காங்க சார். நான் வந்து நான் தெளிவா சொல்றேன், நீங்க சொல்றத நான் ஏற்புடையதல்ல. நீங்க மெமரண்டம் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் கொடுத்துருக்கீங்களா? ஆமா சார், இது MODT பண்ணியிருக்கு. அந்த MODT சொத்து விவரத்தை படிச்சு பாத்தீங்களா? ஆமா, பியூர் அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான் இருக்கு. அக்ரிகல்ச்சர் லேண்ட்னு இழுந்தா பத்தாது சார். ஃபார்ம்ஸ்க்கு ஃபண்ட் பண்ணிருக்காங்க, ஃபண்டிங் ஃபார் ஃபார்ம்ஸ். அப்போ அந்த நீங்க செக்யூரிட்டி சார் கொஞ்சம் பொறுங்க சார். செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட் மேல ஏறிச்சுன்னா ரெக்கவரியில இருந்து எக்ஸப்ஷன் சார். அப்படின்னா சர்ஃபாசி சட்டப்படிப்பு தான் அவங்க தொடங்க முடியாதே தவிர, ஓஏ ப்ரொசீடிங்ஸ் பிரகாரம் அந்த சொத்துக்கு நீங்க பணம் கட்டலைன்னா அதையும் அவங்க வந்து பட்டுக்கை செஞ்சு ஏலத்துக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு வந்து ப்ரொவிஷன் வந்து RDBF ஆக்ட்ல போகணுமே தவிர, சர்ஃபாசி ஆக்ட்ல இமீடியட்டா பேங்கே எடுத்து வித்தரக்கூடாதுன்றதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சர்ஃபாசி ஆக்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வங்கியானவர் நீதிமன்றத்துக்கோ அல்லது தீர்ப்பாயத்துக்கோ போய் தீர்ப்போ அல்லது டெட் ரெக்கவரி சர்டிபிகேட்டோ வாங்கி பின்னிட்டு அந்த சொத்தை வந்து பற்றுகை செய்து அட்டாச்மெண்ட் செய்து அதுக்கு பின்னாட்டி ஏலம் கொண்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் சர்ஃபாசி ஆக்ட் சொல்லுது. இதுல செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆன் தி அக்ரிகல்ச்சர் இன்கம் டேக்ஸ் வந்துச்சுன்னா அவர் டிமாண்ட் நோட்டீஸ் கொடுக்குற வரைக்கும் அதுல காஸ் ஆஃப் ஆக்ஷன் உருவாகாது. அவரு அந்த சட்டத்தை மீறி வயலேட் பண்ணி பொசஷன் நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 13(4) போட்டார்னால் அந்த 13(4) நீங்க சேலஞ்ச் பண்ணணும்னா டிஆர்டிக்கு தான் போய் நீங்க சேலஞ்ச் பண்ணணும். செல்லி எக்ஸம்ஷன் நீங்க வாங்கிக்கணுமே தவிர, சட்ட புக்ல இப்படி சொல்லியிருக்கே பேங்க் ஏன் இப்படி செய்யறான் பேங்க் ஏன் இப்படி செய்யறான்னு கேட்டுட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. இப்ப சொல்லுங்க சார், பியூர் அக்ரிகல்ச்சர் லோனை ரெக்கவரி பண்றதுக்கு டிஆர்டி யூஸ் பண்ணலாமா? டிஆர்டி மூலமா ரெக்கவர் பண்ண மாட்டாங்க சார், சர்ஃபாசி சட்டம் மூலமா தான் ரெக்கவர் பண்ணுவாங்க. இல்ல, இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் ஷேர் பண்றேன் சார். எனக்கு என்னோட நண்பர் ஒருத்தர் ஷேர் பண்ணார் இந்த விஷயம். எதுவா இருந்தாலும் ரெக்கவர் பண்றது யாரு, அந்த அந்த வழக்கு போட்டவர் யாரு? ஆக்சுவலா இதோட டெசிஷன் பவர் வந்து அந்த அக்ரிகல்ச்சருக்குன்னு தனியா ஒரு தாசில்தார் இருக்காரு இதுக்குன்னு. அதெல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க சார். மறுபடியும் நீங்க பாலா, நீங்க மறுபடியும் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க வங்கியில போய் கடன் வாங்கும் போது தாசில்தார் கூட இருந்தாரா சார் அப்போ? இல்ல, அவருக்குதான் பவர் இருக்குங்கிறாரு சார். சார் பவர்லாம் அவருக்கு கிடையாது சார். நீங்க யாருக்கும் எப்படி சார் அதிகாரிக்கு பவர் வரும்? ரைட்ஸ் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி வந்து ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிக்கு தானே சார் வரும். அவருக்கு எங்க இருக்கு சார் பவர் வரும்? எந்த சட்டத்து மூலமா அவருக்கு ஒரு தாசில்தாருக்கு பவர் வரும்? இல்ல சார், இப்போ செக்ஷன் 14 தப்பா புரிஞ்சுக்கிறது. செக்ஷன் 14 வந்து சர்ஃபாசி சட்டத்துல
பிசிக்கல் பொசன் எடுக்கிறதுக்காக சிடிஎம் கோர்ட்லயோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ட்டையோ போடுறதுக்கு உண்டான மனு. இதுக்கும் சூட்ஸோட இதுக்கும் ரைட்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை. அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டது வந்து சர்ஃபாசி சட்டத்தில் எந்த நீங்க செக்ஷன் 17 மட்டும்தான் டிஆர்டியில போய் தான் உங்களுக்கு உங்களுடைய எந்த உரிமையும் நிலைநாட்டிக்க முடியும். அதாவது பாரோவரா போறீங்கன்னா செக்ஷன் 17, பேங்க்காரங்களா வர்றாங்களா இருந்தா உங்ககிட்ட கேட்கவே மாட்டாங்க. செக்ஷன்ல 13(2) நோட்டீஸ் போட்டுருவாங்க, 13(4) நோட்டீஸ் போடுவாங்க, 7 நோட்டீஸ் போடுவாங்க. அதே சிஜிஎம் கோர்ட்லயோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டையோ கொண்டு போய் பிசிக்கல் பர்சன் எடுக்கிறதுக்கு செக்ஷன் 14 வந்து அப்ளிகேஷன் போடுவாங்க, ஆர்டர் வாங்க, சொத்தை எடுத்துருவாங்க. நீங்க அப்செக்ட் பண்ண போகும்போது இது அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி, இது சர்ஃபாசியில வராது, இதுல நீங்க எடுக்கக்கூடாதுன்னு நீங்க சிஜிஎம்டையும் போக முடியாது. சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிருச்சு, இட்ஸ் ஒன்லி அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெட்டிஷன் பேஸ்ட் ஆன் தி ரெக்கார்ட்ஸ், ஆர்டர் போடலாம்னு சொல்லியாச்சு. இட் இஸ் நாட் அ லிட்டிகேட்டிங் பெட்டிஷன். நீங்க அங்க போய் இது அக்ரிகல்ச்சர்லன்னு சொன்னா நீ டிஆர்ட்ல போய் சொல்லிக்கோ, நான் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு. இதுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் லேட்டஸ்டா கொடுத்துதான் ஜட்ஜ்மெண்ட். ஓகே சரிங்க சார், இந்த ஜட்ஜ்மெண்ட் மட்டும் லாஸ்ட்ல கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். என்ன உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வேணும்னா என் நம்பர் வாங்கிக்கங்க, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறது என்ன பெரிய மலை. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார. அதாவது இது சூட்ஸ் சம்பந்தமா தான் நம்ம இந்த வகுப்பு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சர்ஃபாசி சட்டத்து மூலமா வருவது சூட்டே அல்ல. நீங்க வந்து ஒரு சூட்டுக்கு இப்ப நீங்க வெரைட்டிஸ் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் சூட், இப்ப நம்ம பல விதமான சூட்ஸ்களை நம்ம பண்ணிருக்கோன்றதை நம்ம பேசணும் இல்லையா. இந்த சூட்டினுடைய வெரைட்டிஸ் பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். ஏன்னா கைண்ட்ஸ் ஆஃப் சூட்ஸ் இத்தனை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்க ஒரு 4, 5, 6, 8 இந்த சூட்டினுடைய கைண்ட்ஸ், அதாவது இத்தனை விதமான சூட்டுகளை நம்ம போடலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம், இது மாதிரியான உரிமைகள்லாம் இருக்குங்கிறத பத்தி புரியணும்னா நீங்க குறிப்பா வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய டிக்ளரேட்டரி சூட் அப்படின்னா அந்த சூட்டுக்குள்ள போனோம்னா அதனுடைய எசென்சியல் இன்கிரீடியன்ஸ் என்ன வேணும்னு நம்ம பார்க்கலாம். அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இன்ஜெக்ஷன் சூட்னா அதுக்கு என்ன அடிப்படை ஆதார உரிமைகள் வேணும் அப்படிங்கிறத நம்ம தனியா பார்க்கலாம். ஒரு சூட் ஃபார் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா அது எப்படி தயார் பண்றது, எப்படி போடுறது, எப்படி கண்டென்ஷன் பண்றது அப்படிங்கறதையும் நம்ம டீட்டெயிலா நம்ம பேசலாம். ஒரு சூட் ஃபார் மார்கேஜ்னா எப்படி போடலாம், ஒரு சூட் ஃபார் ரிடம்ஷன்னா எப்படி போடலாம். இப்படி வந்து சூட்டுகள் மூலமாக உரிமை பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு பல வகையான சூட்கள் இருக்கும்போது என்னென்ன மாதிரி எல்லாம் போடணும். ஒவ்வொரு சூட் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ட்ரஸ்ட் சார்ந்த ஒரு சூட் ஒன்று போடுறீங்கன்னா ட்ரஸ்ட் நிர்வாகிகளுக்குள்ளார உள்ள பிரச்சனையா இருந்தால் சூட் போட்டுக்கலாம். ஆனா ஒரு ட்ரஸ்ட் சொத்தை பத்தியோ, ஒரு ட்ரஸ்டோட டீட பத்தியோ, ஒரு ட்ரஸ்டினுடைய நலனால் பப்ளிக் சேரிட்டபிளா ட்ரஸ்டா இருக்கும் பொழுது அந்த சூட்டு மேல போடணும்னா நீங்க சிபிசில செக்ஷன் 92 வந்து பெர்மிஷன் பெட்டிஷன் போட்டு இந்த வழக்குல வந்து எங்களை வந்து வாதிகளா சேர்த்துக்கணும்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் வாங்கிதான் வழக்க போட முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஆல் பிலாங்ஸ் டு தி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கஸ்டோடியன் யாருன்னு கேட்டீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், அந்தந்த மாவட்ட நீதிபதிகள் தான் அதுக்கு கஸ்டோடியன். ஸோ அந்த ட்ரஸ்ட் சம்மந்தப்பட்ட பொருளை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி மட்டும்தான் ட்ரஸ்ட் மேனேஜ்மெண்ட் அறங்காவலருக்குள் வச்சுக்க முடியும். பொது உடைமை நோக்கமுடைய அறக்கட்டளையினுடைய சொத்துக்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு சொந்தமானது. ஸோ அதனால அது சம்மந்தப்பட்ட மாதிரி வழங்கக்கூடிய உரிமை பிரச்சனை வழக்குகளை வந்து அட்வொகேட் ஜெனரல் தான் தாக்கல் பண்ண முடியும். அவர் சென்னையில் இருப்பார், எல்லா ஊருக்கும் வர முடியாது இல்லையா. அதனால அவருக்கு சார்பாக ரெண்டு பொதுநல விரும்புகளான நாங்கள் இந்த வழக்கை அந்த அறக்கட்டளைக்கு எதிராக தாக்கல் செய்வதற்கு முன்னுரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு செக்ஷன் 92 ஒரு பெட்டிஷன் போட்டு அது அலோவ் ஆகணும். அப்போ வந்து அப்செக்ஷன், எப்படி நம்ம ஒரு பொதுவான பப்ளிக் நோக்கத்துக்கு போடும்போது நம்ம வந்து ஆர்டர் 1 Rule 8 வந்து ஒரு பெட்டிஷன் போட்டு ரெப்ரசன்டேட்டிவ் கெப்பாசிட்டியில் போடுறதுக்கு நம்ம அனுமதி வாங்கி அதுக்கு பின்னாடி வழக்கு போடுறதுங்கிறது ப்ரொசீஜர்லாம். அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரஸ்ட் சூட்டுகளில் இந்த மாதிரி சில வகையங்கள்லாம் செஞ்சு தான் நம்ம அதை அந்த சூட்டுகளை நம்ம தாக்கல் பண்ண முடியும். ஸோ இந்த கைண்ட்ஸ் ஆஃப் சூட் அப்படிங்கிற நம்ம வாதத்துக்கு வரும் பொழுது, சார் எங்கிட்ட இந்த மாதிரியான ஒரு கைண்ட் சூட் இருக்குது, நான் இதில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் போட்டிருக்கிறேன், நான் இதில் ஏதாவது இன்ஃபர்மேட்டிவ்ஸ் தவறுகள் இருக்குதா, அல்லது வெற்றி வாகைக்கு உண்டான குறைவான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது இவ்வகை வழக்குகளில் வந்து வெற்றி வாகையை கூட்டுவதற்கு என்ன வகையான வழிகைகள் இருக்கு அப்படின்னா நம்ம இன்ட்ராக்டரியாக நம்ம பேசலாம். இல்லை மேற்படி வழக்கில் நான் ஒரு டிஃபெண்டாக இருக்கிறேன், இந்த மாதிரி நான் டிஃபென்ஸ் எடுத்துட்டேன், இந்த டிஃபென்ஸ் போதுமானதா, இல்லை போதுமானது இல்லாமல் இருக்குதா, இல்லை நாம் இந்த வகை வழக்குகளுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட்டான சாத்தியக்கூறுகளை விட்டுட்டேனா, மிஸ் பண்ணிட்டேனா, லெக்குனா லேச்சஸ், அதை பற்றி நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் சூட்ஸில் பேசலாம்.
ஸோ நம்ம நண்பர்களே, வி கேன் ரெஸ்ட்ரிக்ட் அவர் செல்ஃப். இப்போ சர்ஃபாசினா பியாண்ட் ஸ்கோப் ஆஃப் சிவில் சோர்ஸ். என்ன காரணம்னு, தெர் இஸ் அ எக்ஸ்பிரஸ்டு பார் இம்ப்ரெஸ்டு. அதே மாதிரி நிறைய எக்ஸ்பிரஸ் பார் பல ஹைவேஸ் மேலே நீங்கள் சூட்டு போட முடியாது. அப்போ நீங்கள் கம்பேரிசனாக கைண்ட்ஸ் ஆஃப் சூட்ஸ் பார்க்கும்போது கைண்ட்ஸ் ஆஃப் ரிட்ஸையும் பார்க்கணும். நீங்கள் ரிட்டுனா என்ன, நீதி பேரானா என்ன என்ன, ஏன் அது ஹைகோர்ட் மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் ஹைகோர்ட்டில் கொடுத்துருக்குறாங்க, எந்த வகையான வகுப்பில் வந்து நீங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து டைரக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நம்ம ரிட்டு தாக்கல் பண்ணலாம், ரிட்டுக்கும் சூட்டுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன, இதில் ஆணை பெறப்படும், அது ஏன் நீதி பேரானைன்னு சொல்கிறாங்க, இது ஏன் நீதினு சொல்கிறாங்க, இது ஆணைன்னு ஏன் சொல்கிறாங்க, டிகிரி ஏன் ஃபைனல் ஆர்டர்னு சொல்கிறாங்க, டிகிரி தான் லாஸ்ட் அப்படிங்கிறாங்க, இடைக்கால மனுவில் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள்ங்கிறாங்க, பல்வகை மனுங்கிறாங்க, அதே மாதிரி உங்களுக்கு சீராய்வு மனுக்கள் சொல்றாங்க, எந்தெந்த தருணங்களை சீரானை வரும், எந்தெந்த கழுத சூட் போட முடியும், என்ன வகையங்களை சூட் போட முடியும் அப்படின்னு இன்ட்ராக்டிவ் கிளாஸ்ல நீங்க போகணும்னா, உங்களுக்கு பெட்டரா தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி நம்ம பாட்டில் நேருக்கு நேராக சட்டம் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இந்த செக்ஷன்ல இப்படி இருக்கு, இந்த ரூல் இருக்கு, இப்படி ஆர்டர்ல இருக்கு, இதை பாத்துக்கோங்க, இந்த ஜட்மெண்ட்டை பாத்துங்க, இதை பாத்துங்கன்னு சொல்றது வந்து நம்மளுடைய பிராக்டிக்கல் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் டூயிங் அவர் ப்ராக்டிஸ்க்கு உதவாது. எதை பார்த்தாலும் புதுசா இருக்கும். அதனால நீங்க கையில சிறப்பாக ஏதாவது இன்னைக்கு நாம பேசுறோம், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாலேஜை கையில வச்சுக்கிட்டு ஒரு 10 பேராவது 10 விதமான சூட்டினுடைய விஷயங்களை நம்ம இன்ட்ராக்ட் பண்ணோம்னா, உங்களுக்கு இந்த மாதிரியான சூட் இருக்கு, இது இதெல்லாம் இருக்கு, இந்த கைண்ட இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. இது பொறுத்து உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் இப்ப நீங்க உங்களுடைய ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஒரு ட்ரஸ்ட் பத்தின ஒரு டவுட் சார். ஆ சொல்லுங்க. பிரைவேட் ட்ரஸ்ட் சார் அது. ஓகே சரிங்களா. 2003 வந்து ட்ரஸ்ட் ஓபன் பண்ணாங்க. சரிங்க. ஓபன் பண்ணி அதன் மூலமா ஒரு ஸ்கூலும் ஓபன் பண்ணாங்க சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். இப்போ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 30 வருஷத்துக்கு அந்த ஸ்கூலுக்கு வந்து ட்ரஸ்ட் வந்து இடத்தை வந்து கொடுத்திருந்தாங்க லீஸ்க்கு கீழே. அதுக்கப்புறம் அவரே என்ன பண்ணிட்டாரு, அதுல பெர் இயருக்கு வந்து 5000 சொல்லி சொல்லியிருந்தாங்க, அது அதிகமா இருக்குன்னு சொல்லி மறுபடியும் 500க்கு அந்த லீஸை வந்து கேன்சல் பண்ணாம இன்னொரு லீஸ் டீட் வந்து போடுதாங்க. அப்படி போடலாமா சார்? இல்லம்மா, ஆக்சுவலி ப்ராப்பர்ட்டி யாருக்கு பாத்தியப்பட்டது? ப்ராப்பர்ட்டி வந்து மணின்றவருக்கு பாத்தியப்பட்டது. அவர் தான் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி, ஃபவுண்டர் ட்ரஸ்டி. ஆமா, ஃபவுண்டர் ஆஃப் த ட்ரஸ்டி. சரி, அவர் வந்து அந்த சொத்தை வந்து அந்த ட்ரஸ்டுக்கு கொடுத்துட்டாரா? தானம் கொடுத்துட்டாரா? தானமா கொடுக்கல, லீஸுக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப பாருங்க, அப்ப தனி மனிதன் வந்து ஒரு ட்ரஸ்டுக்கு லீஸுக்கு தானே கொடுத்திருக்காரு. ஆமா. அப்ப இது எப்படி ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியா வரும்? இல்ல, என்னோட க்வெஸ்டின் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 50 இயர்ஸ்க்கு லீஸுக்கு கொடுத்துட்டு மறுபடி அதை வந்து கேன்சல் பண்ணாம, அந்த லீஸ் டீட வந்து கேன்சல் பண்ணாம, நான் 500 ரூபாய்க்கு வருஷத்துக்கு இவ்வளவுன்னு சொல்லி நான் அடுத்த 50 வருஷம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த நீங்க சொல்ற சப்ஜெக்ட் மேட்டர் ஆனது லீஸ் டீட் சம்பந்தப்பட்டது. ஓகே சார். இது அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது எனக்கு பாத்தியப்பட்ட ஒரு சொத்தை ஒரு நிறுவனத்திற்கோ அல்லது தனி நபருக்கோ நான் வந்து குத்தகை அடிப்படையில, ஒப்பந்த அடிப்படையில நான் கொடுக்கறேன். ஒரு வருஷத்துக்கு வரைக்கும், 364 நாள் வரைக்கும் வருது. அது ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு லீஸ் டீடா இருந்தாலும் அது சட்ட வகைங்களுக்கு உட்பட்டது, என்போர்சபிள். ஒரு நீங்க 30 வருஷம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது முதல்ல நம்ம அசைன் பண்ண வேண்டியது அந்த லீஸ் டீடு வந்து ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்டா அன்ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்டான்னு பார்க்கணும். முதல்ல கொடுத்த அந்த 30 வருடம் 5000 ரூபாய் அந்த வருமானம் வச்சு சொல்றது வந்து ஒரு பதிவு செய்யப்படாத லீஸ் டீட் ஆவணமாக இருந்தால், அதுல சொல்லப்பட்டிருக்க சங்கதிகள் வந்து இட் ஃபார்ம்ஸ் அ கொலாட்ரல் பிட்வீன் தி பார்ட்டிஸ் டு தி கான்ட்ராக்ட். அந்த வகை ஆவணத்தில் இருக்கக்கூடிய வழக பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஆவணத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள், கையெழுத்து செய்தவர்கள், எக்ஸிக்யூட்டார்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த நிபந்தனைகளை பொறுத்து கடப்பாடு ஏற்படும். ஆனா அந்த நிபந்தனைகளை யாராவது மீறும் பட்சத்துல, ஏ என்பவர் பி மேறினாலோ, பி என்பவர் ஏ பேறினாலோ, அந்த ஆவணத்தை கொண்டு நீதிமன்றம் மூலமாக பரிகாரம் தேட இயலாது. ஏன்னா தட் பர்டிகுலர் டாக்குமெண்ட் ரிக்வயர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். அப்போ நீங்க சொல்ற மொத 30 வருஷத்துல உள்ள கண்டென்ட் அக்ரிமெண்ட்டும் விலைக்காகாது. ரெண்டாவது ஒண்ணு போட்டாரேன்னு கேக்குறதும் ஆகாது. முதல்ல இருக்கிறதுக்கே புட்டேஜ் இல்ல.
சரி லீகலி எவிடன்சரி வேல்யூ இல்ல. தென் சப்சிக்வன்ட் டாக்குமெண்ட்ட வச்சுக்கிட்டு நாம என்ன செய்ய போறோம்? ஓகே சார். சோ நீங்க இந்த மாதிரி வழக்குகள்ல நீங்க பிளைன்டிஃபிக்காக வந்தீங்கன்னா அந்த ஆவணத்தை எப்படி ஒரு சாட்சிய தன்மை உடைய ஆவணமாக மாற்றுவது என்பதை யோசிக்கணும். இதே வழக்குல நீங்க டிபெண்டா வந்தீங்கன்னா இது சாத்தியமற்றதன் மூலமாக பரிகாரம் கொடுக்க இயலாதுங்கிறதுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். சோ அப்ப பேசிக்கா உங்க பிரின்சிபல் என்னன்னா வெதர் த டாக்குமெண்ட் ஹஸ் ஹேவிங் எவிடன்சரி வேல்யூ. அப்பதான் நீங்க இப்ப கூகுள்ல போயிட்டு தி வெரி மச் எசன்சியல்ஸ் அண்ட் அட்மிசிபிலிட்டி ஆஃப் தி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் அன்ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு பார்க்கணும். இப்போ மொதல் ஆவணம் வந்து 30 வருஷத்துக்கு குத்தகை எழுதி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்து ரெண்டாவது ஆவணம் வந்து அமௌண்ட் கம்மியா பண்ணி அதே ஆவணம் எழுதி கொடுத்து அது ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா நோ ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் வில் ஓவர் ரைட் தி ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட். ரெண்டுமே ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் ரெண்டு வயதுக்கும் அப்ப ரெண்டுமே ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்னா நீங்க கேக்குற கேள்வினா முதலாவது லீஸ் டீடை நீங்கள் ரத்து செய்யாத பொழுது எவ்வாறு ரெண்டாவது லீஸ் டீடை ஏற்படுத்தி கொண்டீர்கள்? முதலாவது டீட்ல இருக்கக்கூடிய பார்ட்டியும் ரெண்டாவதுல டீட்ல இருக்கக்கூடிய பார்ட்டியும் ஒரே ஆளாக இருந்தால் செகண்ட் டீட் வில் சர்வை. ஓகே சார். செகண்ட் டீட் வில் சர்வை. நீங்க ஓரலா பேசுறீங்க, நான் ஓரலா பதில் சொல்றேன். குறிப்பிட்டு பாக்கணும்னா ஆவணத்தன்மையை ஆவணத்தை நீங்க வந்து நீங்க பார்த்த மாதிரி நானும் அதை பார்க்கணும். கண்டிப்பா அதுக்கு பேரு வெராசிட்டி ஆஃப் தி டாக்குமெண்ட். டாக்குமெண்ட்டினுடைய சாட்சி ஏற்புடைய தன்மை. ஓகே சார். ஒரு சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு ப்ரோனோட் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அது காலாவதி ஆகக்கூடிய காலத்திற்குள் நீங்க கிளைம் பண்ணியிருந்தா மட்டும்தான் சட்டபூர்வமா கேட்க முடியும். நான் சட்டபூர்வமான புரோட்டோ வச்சுக்கிட்டு இருக்கேன் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை இல்லையா? அப்போ அதனுடைய சாட்சிய தன்மை ஏற்புடைய சாட்சிய தன்மை அட்மிசிபிள் எவிடன்ஸ். ஓகே சார். அப்படி உடனே நீங்க கம்பேர் பண்ணி கொராபரேட் பண்ணி நீங்க பார்க்கணும். ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. கண்ணதாசன் சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு நபர் மார்க்கேஜ் பண்ணியிருக்காரு. மார்க்கேஜ் பண்ணி பல வருடங்கள் ஆச்சு. அந்த லிமிடேஷன் பீரியடு நம்ம ரிடம்ஷன் ஆஃப் மார்க்கேஜ் பண்ற காலதாமதம் ரொம்ப கூடுதலாவே ஆயிடுச்சு. ஆனா அதை வந்து இப்ப அந்த குறிப்பிட்டு சொல்லுங்க, இத்தனாம் தேதி இவருக்கு வாங்கியது குறிப்பிட்டே சொல்லுங்க. அது குறிப்பிட்ட எனக்கு தேதி சரியா தெரியல சார். ஆனா 35 வருஷத்துக்கு மேல ஆச்சாம் சார். சரி. அதாவது நம்ம வழக்கறிஞர் பிரதர், நீங்க வந்து அடுத்தவங்க சொல்லி ஹியர் சேல பண்ணக்கூடாது. எப்பவுமே லீகல் ஒபினியன் கொடுக்கும் போது ஆவணங்களை கண்ணால பாக்காம நீங்க ஒபினியன் கொடுக்க கூடாது. இல்ல இல்ல இல்ல, எனக்கு ஆவணங்கள் நான் பார்க்கல, ஃப்ரெண்டோட கேஸ். அது இருந்தாலும் நான் சொல்றேன் சார். அதாவது சார், இப்ப எனக்கு ஒரு கேஸ் மைண்ட்ல ஏறும் பொழுது நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா அது மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கும். ஆமா ஆமா. நான் வந்து அதை கம்யூனிகேட் பண்ணும் போது வேற ஆளுக்கு அப்படின்னா அதிகபட்ச கடன் வருடத்துக்குள்ளார கடன் கொடுத்தவர் உங்க மேல வழக்கு போடல. மார்க்கேஜ் டீடு வந்து சட்டபூர்வமா வந்து காலதோஷ சட்டத்தால பாதிக்கப்பட்டு செயலிழந்துருச்சு. அந்த என்ட்ரி வந்து இன்னும் வந்து ஈஸியில காட்டிக்கிட்டு இருக்குது. நீங்க அந்த சொத்தை போய் மறுபடியும் ஒரு ஆளுக்கு விற்க போகும்போது ரெஜிஸ்ட்ரார் வந்து என்ன சொல்றாரு, நான் பதிய முடியாது, நீங்க அதை கேன்சல் பண்ணிட்டு வந்தாதான் நான் பதிஞ்சு கொடுப்பேன்னு உங்களை. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி சார். அப்போ பிரச்சனை உங்களுக்கு மார்க்கேஜ் டீட்ல இல்ல சார், பிரச்சனை ரெஜிஸ்ட்ரார் இருக்கு சார். அதான் சார். என்ன சார் பண்ணலாம்? மார்க்கேஜ் நீக்கிட்டு வாங்கன்றாரு. அதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் உங்களோட புது பத்திரத்தை பதிவு பண்ண மாட்டேங்கிறார். கரெக்ட்டா? ஆமா சார். கரெக்ட் தானே?
எஸ் சார், எஸ் சார். அப்ப நீங்க என்ன செய்யணும், நேரா வந்து ஒரு நான் ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்றேன். ஒரு கிரய பத்திரத்தை டைப் அடிச்சிருங்க, பார்ட்டி கிட்ட சைன் வாங்கிருங்க, முத்திரைத்தாள் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டுக்கோங்க, டெபிசிட் கோட் ஃபீஸ் போட்டுக்கோங்க. இப்ப எல்லா கிரய ஆவணங்களுக்கு உண்டான என்க்ளோசர்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருங்க. அந்த ரெஜிஸ்டருக்கு ரெஜிஸ்டர் தபால அனுப்பிடுங்க, இந்த பத்திரத்தை வந்து யூ ப்ளீஸ் கால் ஃபார் மை ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கால் ஃபார் பண்ணுங்கன்னு சொல்லி தாக்கல் பண்ணிருங்க. அந்த அவர் என்ன பண்ணுவாரு, இந்த ரீசன் சொல்லி உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாரு. சரி சார், this document cannot be taken for this unless otherwise the earlier encumbrance has been restored அப்படின்னு சொல்லுவார். இப்போ உங்களுக்கு வழக்கு காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்துருச்சா? இந்த வழக்கு எடுத்து நேரா இதுக்கு போங்க, ஹைகோர்ட்டுக்கு. சரிங்க சார். ஹைகோர்ட்ல போய் ரிட் ஆஃப் மாண்டமஸ் கேளுங்க. சரிங்க சார். அந்த ரெட் ஆஃப் மாண்டமஸ் என்ன கேட்டா, டைரக்டிங் தி ரெஸ்பாண்டன்ட், டைரக்டிங் தி ரெஸ்பாண்டன்ட்னா சப் ரெஜிஸ்டர், டைரக்டிங் தி தேர்ட் ரெஸ்பாண்டன்ட், ஃபோர்த் ரெஸ்பாண்டன்ட் டு ரெஜிஸ்டர் த டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு மாண்டமஸ் கேளுங்க. அப்ப அவர் வந்து அப்படிலாம் போட முடியாதுங்க, நான் பண்ண முடியாது, என்கிட்ட என்ட்ரி இருக்காது, நீக்கினாதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. சரிங்களா? அதாவது ஒரு ரெஜிஸ்டாருக்கு ஒரு பதிவு செய்யப்பட்ட நீக்குவதற்கு அவருக்கே உரிமை இல்லை. இப்ப 35 வருஷத்துக்கு முன்ன கொடுத்த கடன் கொடுத்த ஒரு மார்க்கேஜ் செத்து போயிருந்தாலும் வாரிசுகள் செத்து போயிருந்தாலும் காலாவதி கடனை வந்து அந்த டாக்குமெண்ட் அவரால் நாம போய் தள்ளுபடி பண்ண முடியாது. ரெண்டு வழி இருக்குதுங்க இதுல. கடன் காலாவதி ஆகிவிட்டதால் அந்த பத்திரத்தை ரத்து செய்வதற்கு நான் ஒரு ரத்து ஆவணம் தயார் செய்துக்கிறேன், இதுல அவங்க கையெழுத்து இல்லாமல் இதை அனுமதிக்கு ஏத்துங்கன்னு சொல்லி ரத்து ஆவணத்தை பதிவு செய்யுங்கன்னு நீங்களே கொடுங்க, சிங்கிள் எக்ஸிக்யூட்டர். ஒரு தபால் கொடுத்துட்டு அவர் மறுத்த உடனே டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டருக்கு அப்பீல் ஒண்ணு போட்டுட்டு அவரு மறுத்த உடனே நீங்க வந்து இந்த ரெஜிஸ்டர் ரிட் ஆஃப் மாண்டமஸ்ல போட்டு எனக்கு பத்திரத்தை பதிஞ்சு ரத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பத்திரத்தை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். வெரி வெரி குட், பண்ணுங்க. தேங்க்யூ சார். சூப்பர் சார், தேங்க்யூ சார். நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் மதுரை மேலூர் சார். மதுரை மேலூர், ஓகே. நான் பிறந்த ஊர் மதுரை தான். மதுரையா சார்? வெரி குட் சார். எங்க சார்? நான் பிறந்த போது ஆரப்பாளையத்துல பிறந்தேன், ஸ்கூல் புதூர்ல படிச்சேன், காலேஜ் வந்து சிவகுளத்துல படிச்சேன், மீண்டும் 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 பல கல்லூரிகள் படிச்சிட்டு இருக்கேன். தியாகராஜா காலேஜா சார்? ஆமா, தியாகராஜா காலேஜ். 83ல இருந்து 86 வரைக்கும் அங்க படிச்சேன். சரி சார், ஓகே சார், வெரி குட் சார். சார் உங்க கிளாஸ் நான் தவறாம பார்த்தேன் சார். நான் கூட ரெக்வஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன் சார் அட்மினுக்கு, சார் சார் கிளாஸ் போடுங்க அப்படின்லாம். தேங்க்யூ சார், தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி சார். சிவில் பிராக்டிஸ் தான் பண்றீங்களா? ஆமா சார், ஆமா சார். மேலூருக்கு மட்டும் தான் போறீங்களா? மேலூர் மதுரை சார். மதுரைக்கு போறீங்களா? ஆமா சார். சிறப்பு, சிறப்பு. இந்த மாதிரி வந்து நீங்க ஸ்பெசிபிக்கா வந்து சூட் போட முடியுமா, சூட் போட வேண்டிய அவசியமே இல்ல இது சார். ஒண்ணு கேட்கலையா சார்? விட்டு விட்டு கேக்குது. ஒண்ணு கேட்கலையா? இருங்க, இப்ப கேக்குதா பாருங்க. வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கா? வணக்கம் வெங்கடேஷ் குமார், சொல்லுங்க சார். ஒன்னும் இல்ல சார், நான் வந்து வாடகை பணத்தை வந்து ரிட்டர்ன் கொடுங்க, நிலத்துடைய வாடகை பணத்தை ரிட்டர்ன் கொடுங்கன்னு கேட்டு நான் பண்ணிருக்கேன் சார். ஓகே, உங்களுக்கு வந்து வாடகை பணத்தை வாங்கினவர் கொடுக்காம இருக்கிறாரு. ஆமா,
புத்தக பணத்தை கொடுக்காம இருக்கிறாரு, அதை ரிட்டோர் கொடுங்கன்னு கோர்ட் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் அவங்க நான் போய் அவங்க தான் பொசிஷன்ல இருக்காங்க, நல்லா பொசிஷன்ல இருக்காங்க, இதான் நான் அட்மிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனா அந்த கேஸ்ல அவங்க கமிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்றோம் புரிஞ்சுக்கோங்க. கமிஷன் பெட்டிஷன் போட்டுட்டு அவங்க அதன் மூலமா ஒரு எவிடன்ஸ கிரியேட் பண்ணி வழக்குக்கு சாட்சியத்தன்மை உருவாக்குறாங்கன்னா நீங்க எதிர்வாதம் போடும் போது கமிஷனர் அப்பாயின் பண்ண கூடாதுன்னு தாராளமா சொல்லி போட்டுடலாம். நீங்க இந்த வந்து நீங்களே நீங்க என்ன சொல்றீங்க ஒரு வார்த்தை, I have admitted that I am not in possession of the property, rather that opposite party is in illegal possession. I am entitled to claim my profits arising out of my property that has been denied by such persons. So I am looking for means profit. அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அது தப்பே கிடையாது. இதுக்கு கமிஷன் பெட்டிஷன்ல என்ன பண்ண போறாரு, ப்ராப்பர்ட்டி நமக்கு இருக்கா இல்லையா, அவர் எதுக்காக கமிஷன் கேக்குறாரு? சொத்துடைய அளவை அழைக்கிறேன் தான் போட்டிருக்கிறேன் சார், அதுக்காக தான் சார் கேட்கிறேன். நான் எனக்கு வேற என்னுடைய சொத்து, நான் தான் ஓனர், நான் வேணும்னா நான் இருந்துக்கிறேன், நீ வெளியே போன்றதான் பேசு. இல்ல இல்லைங்க, நீங்க மீன்ஸ் ப்ராஃபிட் மட்டும் கேக்குறீங்களா, இல்ல சொத்து இல்ல சார், மின்ஸ் ப்ராஃபிட் மட்டும் தான் சார் கேக்குறாரு. அந்த கேஸ் வந்து மின்ஸ் ப்ராஃபிட் வெளியே போறதுன்னு ஒரு தனியா போட்டிருக்கேன், பேரஞ்சி அது தனி. உங்களுக்கு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சிருச்சு, வாடகை காலம் முடிஞ்சிருச்சு, அதையும் தொடர்ந்து நீங்க இருக்கிறீங்க, அவங்க வெளியேற்றணும் ஒரு சூட் தனியா போட்டிருக்கேன் சார், அது தனி. இந்த சூட்ல மீன்ஸ் ப்ராஃபிட் கேட்கறதுக்கு நீங்க உங்களுடைய ரைட்ஸ் மட்டும் டிட்டரியேட் பண்ணி காமிச்சிட்டீங்கன்னா போதுமானது. அதே கூட மறக்காம நீங்க கூட போடுங்க, ஒரு ரிசீவர் அப்பாயின்மெண்ட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அப்பாயின்மெண்ட் சொல்லி போடுங்க. ஒரு விதமான சூட், தப்பு இல்ல. நண்பர்களுக்கு வேற ஏதாவது டவுட்? என்ன ஒரு நண்பருக்கும் டவுட்டே வரல போல தெரியுது சார், கிளியரா கிளியர் எடுக்கும், யாருக்கு டவுட் இல்ல போல. இல்ல நம்ம இந்த கைண்ட்ஸ் ஆஃப் சூட் வந்து இவ்வளவுதான், இந்த சூட்டுக்குள்ள ஒரு பிரச்சனைகளை உள்ள போய் இன்டராக்ட் பண்ணலாம் தாராளமா. அப்ப நம்ம சூட் பேப்பர் கையில வேணும்ல, கண்டிப்பா. இப்ப அவரு வெங்கடேஷ்குமார் பேசினார்னா, நான் ஃபைல்ட மீன்ஸ் ப்ராஃபிட் கேட் போட்டிருக்கேன், இதுல வந்து அட்வொகேட் கமிஷனர் போட்டு கேட்கறேன்னா அதெல்லாம் சில ஐடியா பண்ணதான் பண்ணுவாங்க, பணத்தை உங்களுக்கு கொடுக்க சொல்லி டிகிரி ஆறதுக்காக விடுவாங்க. அப்ப அவரும் நம்ம தோழர்கள் தானே, நம்மள மாதிரி நண்பர்கள் தானே, எதிர்பார்த்தும் போடுறது நம்மதே தானே. ஒரு கேஸ்ல இப்படி பேசுவோம், அடுத்த கேஸ்ல அப்படி பேசுவோம்ல. அப்ப சட்ட கருத்துரு எப்படி இருக்கோ அதை தானே பார்க்கணும் நம்ம, எதர் டு ப்ரூவ் ஆர் டு டிஸ்ப்ரூவ். சிவில் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் நாம வந்து கட்சிக்காரர்கிட்ட இருந்து ஒரு வழக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, இது என்ன மாதிரி சூட்டு போடணும், என்ன மாதிரி பரிகாரம் கேட்டு போகணும், அதுல வழக்கு சூட் வேல்யூவேஷன் இருக்கு, இன்ஜெக்ஷன் சூட்டை எவிக்ஷன் சூட்டை இன்ஜெக்ஷன் சூட்டாக மாத்திரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம். பீமா ராவ் சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார், சொல்லுங்க. எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு, பீமா ராவ் ஹேண்ட் ரைஸ் எடுத்துறேன் சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சொல்லுங்க சார். இப்போ சார் ஒரு ப்ரீவியஸ் ஒரு டவுட் கேட்டார், அதே மாதிரி தான் சார். ஒரு மார்க்கேஜ் கடனுக்கு வந்து ஒரு ஃபார்முலா ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் ஒரு ப்ராப்பர்ட்டி அடமானம் போடுறாங்க, அது வந்து ஒரு மோர் தென் 30 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. அந்த ஃபேமிலி இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. இப்ப என்ன ஊர்ல இருக்கிறாங்க இல்லீகல் அரசு யாருமே நமக்கு தெரிய மாட்டேது. பட் ஆனா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 3 பேர் அண்ணன் தம்பி பாகம் பிரிக்கணும்,
அப்ப ஈசியில வர்றதால நம்மள அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகே, இது எப்படி ரெமெடி பண்றதுதான் சார்? ரொம்ப சிம்பிள். அந்த குடும்பத்தார் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. 7 வருஷத்துக்கு மீறி ஒரு நபர் வந்து தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள முடியாத சூழ்நிலையில உள்ளூர்லயோ லோக்கல்லையோ எங்கேயும் பார்க்கலன்னா நீங்க ஒரு டிக்ளரேட்டரி சூட் போடுங்க. அதாவது மார்கேஜ் சிவிலி டெத், அதாவது அந்த நபர் இறந்து விட்டார் என்று விளம்பர பரிகாரம் கொடுக்குமாறும், அவருக்கு எந்த ஒரு வாரிசரும் உள்ளூரில் இல்லை என்று விளம்பர பரிகாரம் தருமாறு அப்படின்னு ஒரு கேஸ டிக்ளரேட்டரி சூட் ஒன்று போடுங்க. கான்ஸ்டிடியூஸ் பிளேஸில் ஒட்டுங்க. விஓஎல்லாம் பாட்டியாக போடுங்க. அவ்வளோதான். கோர்ட்டே வந்து இறந்து விட்டார்னு டிக்ளரேஷன் கொடுத்துருச்சாருனா, வாரிசே இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் மார்க்கேஜ் அவன் எழுதுனதுக்கு தள்ளுபடி ஆயிரும். இது ஒரு வழி. காணா போயிட்டேன், 7 வருஷத்துக்கு மேலே ஒரு ஆள் வந்து தன்னோட வேற போட்ஸ் இல்லாமல் இருந்தார்னா அவரால் பாதிக்கப்பட்ட நபர் வந்து அவர் இறந்து விட்டார் என்று டிக்ளரேட்டரி சூட்டுக்கு போக முடியும். இது ஒரு வழி. இன்னொரு வழி, ஏற்கனவே இருக்கும்போது காலாவதி ஆகி போச்சு, லிமிடேஷன் ஆக்ட் பிரகாரம் அந்த மார்கேஜ் வாஸ் நாட் என்ஃபோர்ஸ்டு, ஸோ அந்த மார்கேஜ் டிடியை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மார்கேஜ் வேல்யூவை போட்டு டு செட்டிஸ்ஃபை த டாக்குமெண்ட்னு பர்சுவன்ட் தி கிளாஸ் ஆஃப் தி நான் கிளைம் அமௌண்ட்னு போட்டு அதை போடுங்க. அப்படி போட்டு டிக்ளரேஷன் வாங்கி அதை செட்டிஸ்ஃபைட் பண்ணுங்க சிவில் சூட்டில். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் வழி மாதிரி நான் சொல்லி, நான் இந்த நபர்கள்லாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி, சப்போஸ் உங்களால் அந்த மார்கேஜில் கண்டிருக்க தொகையை கட்டுறதுக்கு தயாராக இருக்காருனா நான் ஒரு காமன் ஃபண்டில் அந்த பணத்தை டெபாசிட் பண்ணிடுறேன், இனிமே அந்த அன்என்ஃபோர்ஸபிள்னு டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் டிக்ளேர் பண்ணுங்க. டிக்ளேர் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் பிரகாரம் போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இல்லை சட்டத்தால் இது பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி மேண்டமஸ் கேளுங்க. Keep ideas and bow ways. Okay, okay sir. Thank you sir. நிறைய வழிகள் இருக்கு சார், யோசிங்க. நீங்க உங்க வயசு என்ன அது பீமா ராவ்? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். உங்க வயசு என்ன அது? பீமா ராவ் சார், உங்களுடைய தற்போதைய வயது என்ன சார்? 44 சார். அப்ப இன்னும் நீங்க நிறைய யோசிக்கலாமே. நைட் ஒரு சூட் போடுங்க, காலைல ஒரு சூட் போடுங்க, மதிய ஒரு சூட் போடுங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். நிறைய யோசிச்சா தான் நிறைய சூட் கைக்கு வரும். சரி சார, சரி சார, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ சார், தேங்க் யூ. பாபு சார், பாபு சார் கேளுங்க சார். மார்னிங் சார். சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்க. குட் நைட் சொன்னா ஆஃப் ஆயிடும். சரிங்க சார், சாரி சார். ஓகே, ஒண்ணு டிக்ளரேஷன் சூட் ஒண்ணு சார், அது நல்லன் வைடு கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த ஒரு செட்டில்மெண்ட், அவர் செட்டில்மெண்ட் டீட் வந்து டோட்டலா நல்ல நாடு கேட்டிருக்காங்க. அந்த செட்டில்மெண்ட் டீட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 சர்வே நம்பர் வருது சார். ஓகே, அதுல 2 சர்வே நம்பர் மட்டும்தான் வந்து அவங்களுடைய இது அப்படிங்கிறாங்க. சரி, மீதி இருக்கிற சர்வே நம்பர் ஃபுல்லாக வந்து அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அதை அதை டீட்டெயில்ஸ் காட்டல அவங்க. என்னுடைய கொஸ்டின், ஸோ 2 சர்வே நம்பர் இருக்காங்க, டோட்டலா அந்த செட்டில்மெண்ட் டீடே வந்து அவங்க கேன்சல் பண்ண சொல்றாங்க, இது எப்படி சார்? இல்ல இல்ல இல்ல, இப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. செட்டில்மெண்ட் டீட்ல யாரு செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்தாரு? தாத்தா வந்து பேட்டிகளுக்கு எழுதி இருக்காரு. இல்ல இல்ல, அந்த உறவை கேட்கல. அதாவது நீங்க யாருக்கு வர்றீங்க? எழுதி கொடுத்தவருக்கு வர்றீங்க? அத தள்ளுபடி பண்ணணும்னு நினைச்சு வந்திருக்கீங்களா? ஆமா சார். அதாவது செட்டில்மெண்ட் டீடால உங்க கட்சிக்காரரு, உங்க கட்சிக்காரருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ நீங்க அவருக்காக அந்த செட்டில்மெண்ட் டீடு மொத்தத்தையுமே தள்ளுபடி பண்ணணும்னு நிலையில இருக்கீங்க. அவங்க கேட்டிருக்காங்க சார், ஆப்போசிட் பார்ட்டி கேட்டிருக்காங்க. அதாவது ஐ மீன் பிளைண்டிஃப் நம்ம இதை வந்து ரெஸ்பாண்டடா வரோம் சார். சார், பிளைண்டிஃப் அததான் கேட்ட உங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட் டீடு லைவ்ல இருக்கணும் அப்போ. ஆமா சார், லைவ்ல இருக்கணும். அதாவது அவர் இந்த மாதிரியான ஒரு பிரேயரை கேட்க கூடாது, அதான உங்களுக்கு நோக்கம்? ஆமா சார். அதாவது ஒரு நாள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், செட்டில்மெண்ட் டீடா இருக்கட்டும், செட்டில்மெண்ட் டீடா இருக்கட்டும், அல்லது சேல் டீடா இருக்கட்டும், அது என்ன விதமான டீடா இருக்கட்டும், ஒரு லேட்டின் வேர்டு இருக்கு, நேமோ தட் நான் ஹேபத் குவான் அப்படின்னு சொல்லி. அதோட அர்த்தம் என்னன்னா, நோ ஒன் கேன் டிரான்ஸ்ஃபர்
வாட் த டைட்டில் தட் ஹீ பொசஸ் மோர் தன் தட். அதாவது தனக்கு உரிய உரிமைகள் சொத்தின் மீது உள்ள உரிமைகளை தாண்டி மிகையாக எவர் ஒருவரும் உரிமை பரிமாற்றம் செய்ய இயலாது. சப்போஸ் எனக்கு அந்த எஸ்எஃப் நம்பரு செட்டிலாருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் செட்டில்மெண்ட் டீட்ல வந்து புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு சேர்த்து எழுதி கொடுத்துட்டாரு, அவருக்கு எப்படி சார் ஒன்றிச்சு போறோம் இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யணும், நீங்க கன்டென்ஷன் பண்ணும் பொழுது அந்த செட்டில்மெண்ட் டீட்ல கண்டிருக்கக்கூடிய சர்வே ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொத்துக்கும் அந்த செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்தவருக்கு தனி பாத்தியதை இருக்குதுங்கிறத நிரூபிக்கிற வகையில நீங்க கேஸ் நடத்தணும், கன்டென்ஷன் போடணும். அவர் ரிபட் பண்றதோட முடிஞ்சிடுறாரு, அல்லது அவருக்கு அந்த சர்வே ஃபீல்ட்ல வந்து ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஆவணங்களை காட்டுவார். அப்படி அவர் ஆவணங்கள் காமிச்சார்னா அவருடைய ஆவணங்களுடைய நிலைப்பு தன்மையை நீங்க சீர்குலைச்சதுக்கு அப்புறம் தான் உங்க கேட்டை வலுப்படுத்த முடியும். சரிங்களா? அதனால நீங்க செட்டில்மெண்ட் டீட வச்சு ஹோல் டீட வந்து தள்ளுபடி பண்ண உடனே அதை பத்தி கவலை இல்லைங்க. அப்படியே தள்ளுபடி பண்ணாலும் கோர்ட்டே தள்ளுபடி பண்ணாலும் அந்த ரெண்டு சர்வே ஃபீல்ட் மட்டும் தான் தள்ளுபடி ஆகும், அந்த டாக்குமெண்ட் தள்ளுபடி ஆகும். இனிமேல் வருங்காலங்களில் வேற ஐடியில வந்துருங்க சார், கேள்விங்க சார். ஓகே ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஆ சொல்லுங்க சார். ஒரு டவுட்டுங்க சார், இப்போ சார் இப்போ லீகலர் சர்டிபிகேட் வந்து தாசில்தார் தர மறுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஹைகோர்ட்ல மேண்டமஸ் ரிட் போடலாங்க சார்? போடலாமே, தரலாம், போடலாமே. இல்லைன்னா வந்து நம்ம சிவில் கோர்ட்ல ஷூட்டும் போடலாங்க சார்? போடலாமே. உங்களுக்கு காலத்தில் எது சீக்கிரமா நடைபெறணும்னா, அவங்க வந்து ஒரு இன்னர் சர்க்குலர் வச்சிருக்காங்க, ஒரு வருஷ காலத்துக்குள்ளார இறந்த இத்தனை தேதிக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ளார லீகல் ஏர் சர்டிபிகேட் கிளைம் பண்ணாங்கன்னா டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி நீங்க சர்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இன்னர் சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க கிளைம் பண்ண பீரியடுக்குள்ள கேட்டா அவங்க கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து கொடுக்க முடியாது, எங்களுடைய உயர் அதிகாரியோட இன்ஸ்ட்ரக்ஷனை மீற முடியாதுன்னு சொல்லி நீங்க சிவில் கோர்ட்ல போட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அவங்க வந்து தங்களுடைய வேலையை வந்து தள்ளிவிட பார்ப்பாங்க. நிறைய வழக்குகள்ல சொல்லியிருக்கிறாங்க ஹைகோர்ட்ல, அந்த மாதிரி ரெவன்யூ அபிஷியல் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ண இயலாது. ஆனா வந்து அந்த சர்டிபிகேட் அவர் தான் கொடுக்கணும், டெபுடேஷன் கொடுத்துருக்கும் போது அவர் தான் அதை கொடுக்கணும், சிவில் நீதிமன்றத்துல போய் கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவற்றை எழுதி வாங்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. அவர் கேட்க வேண்டிய ஆதாரங்கள் என்னென்ன கேட்கிறாரோ அத்தனையும் மனுதாரர் கொடுக்குன்ற பட்சத்துல அவருக்கு அந்த சர்டிபிகேட் வழங்குவதற்கு காலம் ஃபிக்ஸ் பண்ணி 45 நாளைக்குள்ள 60 நாளைக்குள்ளார நீங்க உத்தரவு பிறப்பிக்கணும்னு சொல்லி கன்சர்ன் அண்ட் டிஸ்போசல் ரிட்டன் இருக்குங்க. ஸோ ஐ மேட் அ ரெப்ரஸன்டேஷன் டு தி கன்சர்ன் தாசில்தார் டு இஷ்யூ தி லீகல் ஏர் சர்டிஃபிகேட் அண்ட் பேஸ்ட் ஆன் சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் ஹி ஹேஸ் ரிட்டர்ன்டு அண்ட் ஹி ஹஸ் நாட் கன்சிடர்ட் மை ரெப்ரஸன்டேஷன். ஸோ ஐ எம் அப்ரோச்சிங் தி ஆனரபிள் ஹை கோர்ட் ஃபார் ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஃபார் த கன்சர்ன் அண்ட் டிஸ்போசல். என்னுடைய மனுவின் மீது உள்ள மெரிட்ட ஆராய்ந்து எனக்கு லீகல் ஏர் சர்டிபிகேட் தருவதற்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னா அவர் கன்சர்ன் டிஸ்போ இன் அக்கார்டன்ஸ் வித் லான்னு போட்டு கொடுப்பார். அதை வச்சுக்கிட்டு நீங்க உள்ள போய் நீங்க தான் அதுக்கு லீகல் ஏர். ஏன்னா ஜென்ரலா வந்து இன்னாருக்கு இன்னாரு இவங்க தான் வாரிசு இருக்காங்கிறத வந்து ஒரு ஆராய்ஞ்சு பண்றது கூட நீங்க தான் டிக்ளேர் பண்ணுவீங்க. இவர் அண்ணன் இருந்தாரு, தம்பி இருந்தாரு, தங்கச்சி இருக்காங்க, தாத்தா இருந்தாங்க, பாட்டு இருக்காங்க, முதல்நிலை வாரிசு இருக்காங்க, ரெண்டாவது நிலை வாரிசு இருக்காங்க, மூணாம் நிலை. அப்படி பாத்தீங்கன்னா லீகல் ஏர் சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகல் ஏர் கண்ட்ரி மட்டும் தான் அவர் பண்ணுவார். செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், ஃபோர்த் கிளாஸ் இருந்தால் நீங்க கோர்ட்ல தான் போய் வாங்க முடியும். அதனால அக்கார்டிங் டு தி சர்க்கம்ஸ்டான்சஸ் நீங்க டிசைட் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூங்க சார். இப்போ வந்து இன்னும் டவுட் என்னங்கன்னா சார், ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமா வந்து லீகல் ஏர் சர்டிபிகேட் கொடுங்கன்னு தாசில்தார்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாங்களா சார்? ஆமாங்க, அது கன்சர்ன்ட் அத்தாரிட்டி யார், அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் தாசில்தார்னு ஒரு ஊர்ல இருப்பாரு, சில ஊர்ல வந்து அசிஸ்டன்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் தாசில்தார் கொடுத்துருப்பாங்க. டெபியூட்டேஷன் யார் பேர்ல இருக்கோ அந்த ஊர்ல உள்ள அதிகாரிக்கு நீங்க ஒரு மனு கொடுத்து அவர் கொடுக்காத பட்சத்துல ரிட் பெட்டிஷன் போடணும். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே.
டைம் 9 மணி ஆயிருச்சு. ஓகே ஓகே சார், थैंक यू சார், மிக்க நன்றி. உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. அழகு பாடம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். சார் எக்ஸிகியூஷன் ப்ரொசீஜர் சம்பந்தமா திருச்சி பார்ல எடுத்த கிளாஸ் நாளைக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் கொஞ்சம் எக்ஸிக்யூட் ஆகணும். நான் கண்டிப்பாங்க சார், பட்டுச்சு சார், அதுல வாய்ப்பு இருந்தா போய் திருச்சி பார்ல சார் எடுக்கிறாங்க நாளைக்கு. நாளைக்கு எக்ஸிகியூஷன் ப்ரொசீஜர் சம்பந்தமா ஓவரால் வியூ ஆஃப் எக்ஸிகியூஷன் ப்ரொசீஜர்ஸ். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ கிளாஸ், தேங்க்யூ, வெல்கம், குட் நைட்.